இன்னைக்கு வந்து நாம் நேற்றைய தொடர்ச்சியாக உள்ளது 40 அதனுடைய இரண்டாவது மங்கள வெண்பா அதைதான் பார்க்க போறோம். நேற்றைக்கு முதல் மங்கள வெண்பா பார்த்தோம், இன்னைக்கு வந்து இரண்டாவது மங்கள வெண்பா வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல்ல வந்து இந்த தலைப்புல இன்னொரு ஆன்ம விஞ்ஞானம் என்று இவனால் எழுதப்பட்ட அந்த அகக்குரல் திரட்டு செய்யுள் அந்த செய்யுளையும் அங்க கொடுத்துருக்கேன். இதுக்கு ரெலவெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்கேன், அதனோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் வணக்கங்கள். இறங்கிடுவோமா, நம்ம போயிடலாமா உள்ளுக்குள்ள? சரி, நேத்துக்கு பாத்தீங்கன்னா முதல் மங்கள வெண்பால இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தினுடைய முடிச்சு வந்து அதை அனுபவிப்பவனாக புலன்கள் மூலமாக தன்னுடைய தேகம் கொண்ட உயிர் கொண்ட வாழ்க்கை மூலமாக அனுபவிப்பவனாக இருக்கும் அவனிடமிருந்துதான் இந்த பிரம்மாண்டம் பிரிகிறது. எப்படி வந்து ஒரு சிலந்தியானது தன்னுடைய வாயிலிருந்து அந்த சலைவாவை உமிழ்ந்து அது மூலமாகவே ஒரு வலை பின்னி அந்த வலையில் இறைகள் வந்து தானாக சிக்கிக்கொண்டு அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு எவ்வளவு நாள் எவ்வளவு வேட்டை நடக்கிறதோ அவ்வளோத்தையும் முடிச்சுட்டு திருப்பி எங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த இடத்துல அதை முடிச்சு போட்டு அட்ஹாசிவ் மாதிரி ஒட்டிச்சோ அந்த இடத்துல இருந்து சலைவா திருப்பி உறிஞ்சி அதில் விழுந்த இறைகளையும் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டு இப்ப வந்து அந்த சலைவாவையும் உறிஞ்சி வேறு ஒரு இடத்திற்கு எப்படி போய்விடுகின்றதோ அதே போல இந்த பிரம்மாண்டமான ஒரு எல்லையில்லாத ஆகாசமாக பிரபஞ்சமாக காலமாக விரிந்திருக்கும் இதனுடைய முடிச்சு வந்து உள்ளதுன்ற ஒரு பொருள்ல இருக்குன்னு பகவான் எடுத்த எடுப்புல வந்து அழகா வந்து முதல் செய்ய உள்ள வந்து பூரணமான விடை, இந்த பிரபஞ்சம் ரொம்ப எதிர்நோக்கி இருந்த ஒரு விடைய வந்து முதல் செய்ய உள்ளே உள்ளது அப்படின்னு விடை எடுத்து போட்டுடுச்சு. ஒரு பொருள் உள்ளது, அது எவ்வாறு உள்ளது என்றால் எல்லையில்லா பேரறிவு, எல்லையில்லா பேரறிவு, எல்லையில்லா பேருணர்வு. யார்கிட்ட? சுட்டறிவை வைத்துக் கொண்டு புத்தி அகந்தை புத்தி மனம் இவைகளாக விவகரித்துக் கொண்டிருக்கும் நான் மூலமாக தான் வந்து பிரபஞ்சம் இருக்கிறது. ஆனால் இவைகள் கூட அதிலிருந்து தான் உருவாகிறது. அதனுடைய ஒரு மகத்துவத்துல அதனுடைய நிழலாக மனம் வந்து இவைகளை எல்லாம் பதித்துக் கொள்ளுகிறது. இதெல்லாம் சொல்லி ஆனால் இந்த நிழலான நான் பாவத்தின் மூலம் உற்பத்தி ஆகும் இரட்டை உணர்ச்சிகளோ எண்ண ஓட்டங்களோ கூட அது ஒன்று அப்படின்னு தெளிவா சொல்லி அததான் வந்து நேத்து மங்கள வெண்பால முதல்ல சொன்னார். உள்ளது அல்லது உள்ள உணர்வான இருக்கும் உணர்வான தொழில் புரியும் உணர்ச்சி மயங்களான நான்பாவத்தினால் பழைய பதிவுகளால் தொழில் புரிந்து கொண்டிருக்கும் அவைகளே எண்ணங்களாக விவகரித்துக் கொண்டிருக்கும் இந்த மாதிரியான மனம்ன்ற ஒரு ஊடகம் இல்லாமல் அது முழுமையாக இந்த மனம் கொண்ட பிரபஞ்ச தோற்றத்திற்கு அப்பாலும் அதை கடந்து தனியாக முழுமையாக உள்ளது. இதை மனிதன் ஒருவன் தான் அதை அப்படியே உள்ளபடி உள்ளது உள்ளபடி உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே இருந்துட்டே இருக்கு. நம்ம தான் வந்து ஒரே இரட்டை உணர்ச்சிகள் பாவமாகவும் மனமாகவும் இப்படி விவகரித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போ முதல் விடையே முக்கியமான விடையை வந்து பெரிய ஆறுதலா முதல்ல கொடுத்து முடிச்சுட்டார் பிரம்மாண்டத்துக்கு. இந்த மாதிரி இலக்கணம் சொன்னவர்கள் இல்லவே இல்லை. இந்த மாதிரி இலக்கணம் சொன்னவர்கள் எடுத்த எடுப்பிலேயே எல்லாத்தையும் விவரிச்சுட்டார். பொய் கூட்டங்களை வந்து எல்லாம் தொழில் படுற வஸ்துக்கள் இயக்கங்களுக்கு ஆட்பட்டவைகள், இயக்கங்களுக்கு ஏன் ஆட்படணும்?
இயக்கங்களுக்கு ஆட்பட்டு ஒரு அன்னமய கோஷத்தையும் தூக்கி கொண்டு மீதி நான்கு கோஷங்களாகவும் உள் மையத்தில் அறியாமையே இவைகளினுடைய அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் ஒரு ஜீவன் வந்து ஏன் வந்து இங்க வந்து வரணும். சோ அப்படின்ற மாதிரி பொய்களையும் விவரித்து நம்ம பண்ண வேண்டியது திருப்பி நம்மளுடைய சோர்ஸ்க்கு போகணும், நம்மளுடைய மூலத்துக்கு போகணும். நம்மளுடைய மூலம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது, அத போல அங்க இருக்கு உள்ளது அது அப்படின்னு சொல்லி அழகா வந்து பகவான் வந்து சொல்லிடுது நேத்திக்கு. இப்ப வந்து அடுத்த மங்கள வெண்பா, இதெல்லாம் மங்கள வெண்பா. அடுத்த மங்கள வெண்பா வந்து இங்க வந்து தோற்றத்துக்கு வந்திருப்பவைகள் அனைத்துமே மரணம்ன்ற தோற்றம்னு சொன்னாலே தோற்றம் இருப்பு அதாவது என்ன பொய்யிருப்பு பொய் அழிவு, பொய் தோற்றம் பொய்யிருப்பு பொய் அழிவு. உண்மையில் இவைகளுக்கு இருப்பு இல்லைன்றதுதான் ஞானம். எல்லாம் விளையாட்டு மாதிரி இருக்கு, உண்மையில் விளையாட்டு தான். இல்லாட்டி வந்து ஆழ்ந்த உறக்கம் வந்து அப்படியே இறப்புக்கு சமானமாக இருக்கின்றது. அதை தான் நம்ம வந்து இங்க கவனிக்கணும். இந்த செய்யுளை பார்ப்போம். எல்லாரும் உள்ளது நாற்பது வச்சுட்டு இருக்கீங்களா? உள்ளது நாற்பது மங்கள வெண்பா ரெண்டாவது. மரண பயம் மிக்குள அம்மக்கள் அரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர் தம் சார்வுடுதாம் சாபுற்றார் சாவெண்ணம் சார்வரூ சாவாதவர். அற்புதம், எல்லாம் ஆத்தென்டிக் சயின்ஸ். சயின்ஸா தான் அவர் பேசுறாரு. அது குறைஞ்சு அவர் வந்து எந்த விதமான ஒரு சொற்றொடர்கள் கூட ஒரு ஒரு எழுத்து கூட எக்ஸ்ட்ரா கிடையாது, ஒரு வார்த்தையை யோசிக்க கூட மாட்டா இருக்கும். அப்படி பியூட்டிஃபுல்லா பகவான் வந்து நறுக்கு திரிச்ச மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கு. என்ன சொல்றாருன்னா, மரண பயம் மிக்குள அம்மக்கள் அரணாக. யாருக்கு வந்து மரண பயம் பத்தி பயம் வரும், உடம்புலேயே தன்னை மறந்தவனுக்கு, தன்னுடைய புலன் நாட்டங்கள்லேயே கரைஞ்சு போனவனுக்கு, உலகத்துல மிக்ஸ் ஆனவனுக்கு மரண பயமே தெரியாது. அவன் வாழறதும் தெரியாது, அவன் செத்து போனது கூட அவனுக்கு கான்சியஸ் டெத்தாவே இருக்காது. கான்சியஸ் டெத்னா என்ன அர்த்தம்? கான்சியஸ்னா என்ன? உணர்ந்து உணர்ந்து உணர்ச்சியா இருந்த ஒரு உணர்ச்சி எண்ணமயமா இருந்துட்டு நம்ம மனத்திரையில அப்படியே அகலுவதுதான் வந்து கான்சியஸ் டெத். வேற ஒண்ணுமே உடம்பு சார்ந்து கூட கிடையாது. உடம்பு சாகிறத வந்து நம்மளுடைய தூக்கம் நன்றாக காண்பிக் கொண்டிருக்கின்றது. இது ஆளுறக்கத்துக்கு நம்ம போறது வந்து கம்ப்ளீட்டா பிசிக்கல் டெத்தே. டெத்தே யாருக்கு பதப்பதப்பு வரும்? நாம் யாருன்னு தேடுறவனுக்கு தான் பதப்பதப்பு. என்னப்பா இது, என்னைக்கும் ஒரு டெட்லைன் இருக்கேப்பா, கண்டிப்பாக ஒரு டெட்லைன் இருக்கின்றதே, ஏதோ ஒரு மூச்சு கடைசி மூச்சாக இருக்கின்றது இந்த தேகத்திற்கு. திருப்பி வந்து ஒரு டாக்டர் கடைசி மூமெண்ட் வரைக்கும் இருந்து அவர் உள்ளேயே கண்களை மூடாமலேயே பேசிக்கொண்டே அப்படியே ஒருவர் வந்து மரணிக்கிறார்னு வச்சுருக்கோம், கண்ணு திறந்தே இருக்க போகுது. அப்ப அங்கிருந்து வந்து ஏதோ ஒன்று வந்து மறைந்து விட்டது. அந்த ஏதோ ஒன்று சகஜமா நம்மளுக்கு எப்ப பார் நடந்துட்டு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ இத விஞ்ஞானம் கூட சொல்றது. விஞ்ஞானம் என்ன சொல்றது? எப்ப வந்து ஒரு செல் பாக்டீரியா போல நம்ம அம்மாவனுடைய வயிற்றில் நாம் கருவாக ஒரு செல்ல உருவான உடனேயே அது உடனே என்ன பண்ணணுமா, டிவைட் பண்ணிக்கணுமா தன்னைத்தானே பல செல்களாக பல உயிரணுக்களாக.
எல்லாத்துக்கும் ப்ரீடிட்டர்மின்டா அந்த செல்லுக்குள்ளேயே இருக்கிற மரபணு செய்திகள் டியாக்சிரைபோ நியூக்ளியிக் ஆசிட் அப்படின்னு சொல்லப்படுற டிஎன்ஏ மெசேஜஸ் அந்த நாலு லெட்டர் மாதிரி இருக்கு. அந்த நாலு லெட்டருக்குள்ள இருக்கிறது ஏதோ ஒரு உயிர் தன்மை, செய்தி தான் உயிரா வருகிறது. அந்த செய்திக்குள்ள அது என்ன பண்றதுன்னா வந்து அந்த செல்லையே அந்த மரபணுவையே அதுக்கு திறமையா எப்படி தன்னைத்தானே டிவைட் பண்ணி கொள்வது, பெருக்கிக் கொள்வது அப்படின்ற செய்தியும் அது வைத்துக் கொண்டிருக்கின்றது. அது ஒரு உடம்பு தேகமாக மாறி ஒரு முழுமையான ஒரு குழந்தையாக பிறந்து ஒரு நன்றாக ஒரு 40 trillion செல் அமைப்புகள் கொண்ட ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு மனித தேகமாக அவன் வந்து அதற்குள் வந்து சூக்ஷ்ம சரீரம் வந்து சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி இந்த பிரபஞ்சத்துல ஒரு விஞ்ஞானம் கிடையாது, மனத்தை பத்தி அடியோடு கிடையாது. இதுல யாருக்கு தவிப்பு வந்துரும்னா வந்து அவங்கவுங்க ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல வாழ்க்கையே கரைச்சு கொடுப்பாங்க. கடைசி நாள் வரைக்கும் லேபரேட்டரியில உட்காந்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டி நாசா ஸ்பேஸ் இதுல உட்காந்துட்டு இருப்பாங்க, ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கு, எதையோ ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் கலைகள்ல இருக்கிறவங்க எங்கெங்கோ ஒன்னோ எதுலயோ, அதாவது மனத்துக்கு மயங்கி தாண்டவம் ஆடுறதுக்கு இதுவா இல்லையா, அவ்வளோ விஷயங்கள் மயமாக இருந்த அந்த மனம் அதனுடைய கடைசி டிக்க பிசிக்கலா வந்து தினம் தினம் ஆழ்ந்த உறக்கத்துக்கும் போறோம். இப்ப ஒரு செல்லு தோன்றி அது டிவைட் பண்ணிட்டு இருந்து அழியணும், திருப்பி வந்து டிவைட் பண்ணது திருப்பி மல்டி திருப்பி அது டிவைட் பண்ணணும். இப்படி வந்து ரிப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. அது தோன்றுதல், இருத்தல், ஏதோ வாழுதல், அப்புறம் அழிதல், தோன்றுதல், வாழுதல், அழிதல், தோன்றுதல், வாழுதல், அழிதல், இப்படின்னு வந்து ஒவ்வொரு செல்லு லெவல்லையும் போயிட்டு இருக்கு. அப்படி போகும்பொழுதே என்ன சொல்றாங்க, அது டிவைட் பண்ணிக்கிட்டு பெருக்கணும் இல்லையா, அந்த விகிதம் வந்து அந்த அது அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா, அதனுடைய மல்டிப்ளிகேஷன் கெப்பாசிட்டி ரிப்ளிகேஷன் கெப்பாசிட்டி ஒரு செல் அது கூட அந்த செய்தியில இருக்கு. பொறுமா, ஒருவருடைய கடைசி மூச்சுக்கு அந்த செல் வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படியே நேச்சுரலா ஒருத்தர் சாகுறாரு வச்சுங்க, அவருடைய உயிரணு வந்து தன்னைத்தானே பெருக்கிக் கொள்வதை தடார்னு நிறுத்துறது தான் வந்து டெத். இதுதான் வந்து கிளினிக்கல் டெத். எத்தனையோ பேர் நேச்சுரலா அந்த காலத்துல நேச்சுரல் தான் செத்துருப்பாங்க, ஆஸ்பத்திரியிலேயே போயிருப்பாங்க. ஸோ நேச்சுரலா செத்துருப்பாங்க. எப்படி ஆயிருக்கும் அது, அதுக்கு மேல அடுத்த அடுத்த செல் வந்து தன்னை வந்து டிவைட் பண்ணியிருக்க, அந்த செய்தி வந்து முடியாமல், அந்த செய்தியினுடைய ஸ்ட்ரென்த் செல்லுபடி பண்ண முடியாமல் அது வித்ரா பண்ணிக்கிறது. அவ்வளவுதான் நடக்கிறது, திருப்பி எங்கேயும் போல. செய்தியினாலே வந்து அது வந்து கண்டுபிடிக்கப்படவே முடியாது. இங்க செய்திகளை தான் நம்மளுடைய விஞ்ஞானிகள் மெய்ஞானிகள் என்ன பண்ணிட்டாங்க, பகவான் மாதிரி இருக்கிறவங்க அற்புதமாக வராரு, அந்த சயின்ஸுக்கு வராரு. இதுல ஒரு வார்த்தை இருக்கு, தம் சார்போடுதான் சாபுத்ரார் அப்படின்னு வர்றாரு. தம் சார்போடுதான் சாபுத்ரான்னு சொல்றாரு. அந்த மனம், அந்த மனத்தை ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு புடம் போடுறவங்க யாரு, நிஜமாவே பிறவி வந்து எல்லாருக்கும் முடியணும், செல்லுக்கு முடிஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்ப முடிஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்ம தேகத்துல இருக்கிற எல்லாருக்கும் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு உண்டான மனம் வச்சுக்கிட்டு இருக்கிற செய்தியும் வந்து முடியலப்பா இந்த ரவுண்ட்ல வந்து என்னால வந்து ஒரு 100 செல்லை கிரியேட் பண்ணேன், ஒரு 10 செல்லு கம்மி ஆயிடும் அடுத்த ரொட்டேஷன், 90 செல்லு தான், அதுக்கப்புறம் வந்து 87 செல்லு தான், இப்படின்ட்டு என்னமோ விகிதம் ஒரு ஹோல் ஸ்பேன்ல முடிஞ்ச வரைக்கும் ஆர்கன், இன்னர் ஆர்கன், அவுட்டர் ஆர்கன், ஸ்கின்னு கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா உடலை இயக்குவதற்கு தனி ஒரு கோஷம் வந்து 24/7 மனம் மூலமாக வேலை செய்கின்றது. பிராணன்னு சொல்லப்படுற அதுக்குள்ள உயிரை செலுத்துவதற்கு பிராணமய கோஷத்துக்கு மனம் வந்து செய்திகளை அனுப்பி மனமே வேலை பண்ண, அந்த செல்லுக்குள்ள கூட நீ வேலை பண்ண, தொடர்ந்து இரு, அப்பதான் அந்த ஆள் இருக்க முடியும், அவன் இந்த பேச்ச பேசணும், இதை அனுபவிக்கணும் அப்படின்னு மனம் கொண்ட வேகம் தான் வந்து அங்க வந்து பிராணமய கோஷமா இருக்கு. மனம் கொண்ட வேகம் தான் எண்ண ஓட்டங்கள் பெருகி 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 நானை வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கு.
என்ன பண்றோம் நம்ம? அகங்கார குரூப்பையும் மமகார குரூப்பையும் வந்து மனோமய கோஷாவது பெருக்கிக்கிட்டே இருக்க போறது. அதற்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானமய கோஷம் என்ன இது? அதே நானுடைய பழைய பதிவுகள் வந்து இரட்டை உணர்ச்சிகளாக சகல விஷயங்களுக்கும் உயிரை பத்திய பயம் கூட அதுல உண்டு. அது வந்து யார வந்து ரொம்ப தாக்கும்? அர்த்தம் தேடுவீர்கள். மனசாட்சியோடு வாழ்கின்றவர்களுக்கு என்ன பண்ணும்? மனத்துல அவங்களுக்கு ஒரு சாட்சியாவே இருக்கும், என்னமோ நாள் போறது, இதுலயும் எல்லாம் அடைஞ்சிட்டேன். இப்ப நம்ம இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்திருக்கிறவங்க எல்லாம் சின்ன பசங்க தான் வந்து நம்ம கிட்ட வந்து இந்த ஆன்ம ஞானத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. எல்லாமே வந்து குடும்பஸ்தர்களாக கல்யாணமாகி இன்னும் வந்து கல்யாணமாகாத சின்ன பசங்கள்லாம் கூட வந்து இதுவே ஒரு பாங்குன்னு வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு. பசங்களோட பாங்கு என்ன? இது எப்படியும் போக போகின்றது. அதற்கு முன்னாடி இது என்ன விஷயம் உண்டு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அதை வந்து அவங்களுக்கு உள்ளிருந்து செலுத்துவது எது? போக போகின்றதுன்ற ஒரு திடமான இது எது? இது நான் இல்லை, ஆனா இந்த நானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து அட்லீஸ்ட் வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் மீனிங் கிடைக்கும். எவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு தெரிஞ்சதானங்க அவன் இறந்தா கூட அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அவன் இறப்போட சேர்ந்து மிக்ஸ் ஆனவன்றதுதான் இந்த ஆன்ம ஞான வழியிலேயே தெரிய போகும். அதுதான் பகவான் வந்து இங்க ரொம்ப அழகா வந்து சொல்லுகின்றார். இப்போ அதை பார்ப்போம். மரண பயம் மிக்குள நம் மக்கள் அரணாக மரணபவம் இல்லா மகேசன் மிக்குள அம்மக்கள் அரணாக. அதாவது என்ன? வீதி இருக்கு, சதா வீதி இருக்கிறது. எப்ப வேணாலும் இது கைவிட்டுடும், இது கைவிட்டுடும்ன்றதுக்கு எது? தேகம் கைவிட்டு விடும் அப்படின்றதுக்கு. அதை பத்தி யார் கவலைப்படுவா? அந்த கவலையே அந்த எண்ண ஓட்டமே யாருக்கு? நானுக்கு தான். அது வந்து ஒரு நல்ல பிளாய், நல்ல ஒரு காரணம், பலத்த காரணம். அப்படி வந்து நானாகிய அது எதுவோ ஒண்ணு, இன்டலெக்சுவல்ஸ் வந்து எல்லாரும் தாங்கள் வந்து அந்த இன்டலெக்சுவல் வாழ்க்கை தனித்துவமான ஆளுமை இருக்க மாதிரி புத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் எதை சார்பு வச்சுருப்பாங்க? வெளியில இருக்கிற இன்டலெக்சுவல் துறைகள்ல சார்பு வச்சுருப்பாங்க. இங்க யாரும் எடுத்து எடுப்புல ஆன்ம ஞானத்துல வந்து சார்பு வைக்க போறதில்லை. ஏன்னா ஆன்மானாலே இங்க வந்து மண் போட்டு மூடப்பட்டிருக்கின்ற ஒருவர் வரும் பொழுதுதான் அதனுடைய மகிமை வந்து பறைசாற்றப்பட்டு அனைவரையும் ஈடுபாடு கொள்ள வைக்கின்றது. இல்லாட்டி அது இல்லை, இல்லாட்டி வெளிமுகமாக ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதே அப்படியே அந்த சரீரம் போட்டு கோவிலுக்கு அப்படி கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தார், திடீர்னு வந்தார் போனார் அப்படின்ட்டு எல்லாம் கோயிலுக்கு யார் பண்ணிட்டு இருந்தார் எல்லாம் உறவுகள், தடிமன் தடிமனான உணர்ச்சிகள், அதுதான் அந்த உடல், அதுதான் அந்த உறவு முறைகள், அதுதான் அந்த கைங்கரியங்கள் அப்படின்ற மாதிரி உணர்ச்சி மயமான உடல் அசைவுகளுக்கும் எண்ண ஓட்டங்களான பலவிதமான சடங்கு ஆச்சாரங்களுக்கும் போர்க்கப்பட்டு யார் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றது கோட்டை விடப்பட்ட அந்த இடத்த வந்து திருப்பி வந்து பகவான் வந்து செட் பண்றார். இப்படி உண்மையைத்தான் தேடுகிறோம், சத்தியத்தை தான் தேடுகின்றோம், என்றும் உள்ள பொருளைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றோம், என்றும் உள்ள அறிவு ஏதோ ஒன்று எனக்கு வார்த்தையாக கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனா அதைத்தான் நான் வந்து உண்மையில் வந்து இந்த இறப்பின் காரணமாக இந்த மரண பயத்தின் காரணமாக அதைத்தான் நான் தேடுகின்றேன் அப்படின்ற குணசீலர்கள் அவர்களுக்கு அரணாக அப்படின்னு பகவான் வந்து அற்புதமா சொல்றாரு. யாருக்கு வரும் சொல்ற? நிஜமாவே ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு வார்த்தை பேசறதுக்கு முன்னாடி கூட, ஒருத்தரை கடிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி கூட, ஒருவருக்கு கெடுதல் பண்ணுவதற்கு முன்னாடி கூட, ஒருவுடன் போட்டி போடுவதற்கு முன்னாடி கூட இந்த மரண பயம் மத்தனம் இருந்ததுன்னா எல்லாரும் போகத்தானே போறோம். எல்லாருக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்தது, பிசிக்கல் டேட் ஆஃப் பர்த். தெரியலன்னா கூட கெடுதல்களே செய்ய தெரியாத சாது போன்ற மனப்பாங்கு கொண்ட அனைவர்களுக்கும் கூடவே எந்த பயம் இருக்கும்?
என்னவோ நான் நம்பிண்டு அதை வச்சுட்டு தான் வந்து நான் நல்லதே பண்ணிட்டு இருக்கேன், அதாவது கெடுதல் பண்ணவாதான் இருக்கிறேன். தெரிந்து மனசாட்சியோடு வாழ்ந்து எந்த கெடுதலையும் யாருக்கும் செய்யாமல் வாழ்பவனாக வாழ்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இப்பேற்பட்டவனுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு வந்து இந்த மனசாட்சியோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அது என்ன முடிவு? தேகத்தின் அழிவோடு மொத்த ஸ்ட்ரக்சரும் கொலாப்ஸ் ஆயிடுறதா? இதுதானே கேள்வி, இதுதானே ஆக்சுவலா ஆன்ம ஞான கேள்வி. நான் அழிந்தால் நான் என்பது தேகமா இருக்கட்டும், பிராண இயக்கங்களா இருக்கட்டும், எண்ண ஓட்டங்களா இருக்கட்டும், அதாவது அகங்கார குரூப்லயும் இருக்கட்டும், மமகார குரூப்லயும் இருக்கட்டும், ரெண்டு குரூப்லயும் இது அழிந்தால் எல்லாம் போய்விடுகின்றதா? அப்புறம் இப்படி போகுவது எங்கு செல்கிறது? தேகம் அகப்படவில்லை, மற்றவர்களுக்கு அகப்படவில்லை. இறந்தவர்கள் அப்படின்ற தன்மை என்ன? இறப்புன்றத வந்து நான் பிசிக்கலா இப்ப சொன்னேன். ஒரு செல்லு வந்து தன்னை மல்டிப்ளை பண்ணிக்கிறதுக்கு உண்டான செய்திகளையும் மனம்தான் அதற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த மனம் வந்து என்னால முடியலப்பா, உனக்கு நான் இனிமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கிளியரா அதுவும் கர்மாவில் பதிக்கப்பட்டு தேக வாசனையில கூட தேகம் ஒரு ஜென்மத்தில் முக்தி அதுக்கு லபிக்க வேண்டுமா? முக்தியை நன்றாக உணர்ந்து வாழ்ந்து அனுபவித்து அந்த ஞானமயமாக, ஞானம் வரும் பொழுது தைரியம் வந்துடும். ஆன்ம ஞானம்ன்றது என்ன, உள்ள பொருள் என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா பொய்ப்பொருள்கள் அத்தனையும் விழறதுதான் உள்ள பொருளை தெரியுது. சோ பொய்ப்பொருள்கள் தாமாக விழும் பொழுதே ஒவ்வொருக்கு அத்தாட்சி கிடைத்து கொண்டே இருக்கும். ஆன்ம ஞானம் அடைதலில் அத்தாட்சி கிடைத்து கொண்டே இருக்கும். அதத்தான் இங்க வந்து பகவான் சொல்றார். அப்பேற்பட்ட அந்த மக்களுக்கு அரணாக மரணம் பவம் இல்லா மகேசன். பவம்னா வந்து பிறப்பு, மரண பயம் மிக்குளன் முதல் லைன்ல போட்டார். ரெண்டாவது லைன்ல மரணம் பவம், மரணம்னா என்ன, பிறப்பு இறப்பு, மரணம் மரணம், பவம்னா பிறப்பு, திருப்பி தோன்றுதல், புரியுது? சோ மரண பவம் இல்லா மகேசன் அப்படின்றார். யார் அந்த மகேசன்? அதாவது வந்து விஷய வாசனைகள் எல்லாமுமே அவைகள் தான் நாம் வந்து பழைய பதிவுகளாக இருந்து நானின் வெளிப்புற தோன்றுதல்களாக ஒரு உடலையும், அதாவது ஐந்து உரைகளை தனக்கு மேல் போற்றிக்கொண்டு அடிப்படையில் ஆன்ம பொருளை ஒவ்வொரு கணத்திலையும் அது அறியாமல் விட்ட குறையினால் அது உடலுக்குள் புகுந்தே ஆக வேண்டும். ஏன்னா அறியாமைன்றது வந்து ஒரு மறைப்பு. நீங்க வந்து ஒரு ஏரியாவே தெரியாது, அந்த ஏரியாவுக்கு நீங்க புதுசா வந்து பயணிக்கிறீங்க. அதுல வேற வந்து அந்த அறியாமையினுடைய குணாதிசயங்கள் என்ன, ஒரு திமிர் பிடிச்ச தன்மை இருக்கும். நம்ம ஒன்றும் கேட்க வேண்டாம், நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், நம்மளுக்கு ஜிபிஆர்எஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம போவோம். ஸோ ஜிபிஆர்எஸ் போட்டுட்டு போனா ஃபிஃப்த் கிராஸுக்குள்ள இன்னொரு ரெண்டு ஃபிஃப்த் கிராஸ் இருக்கும். அங்கேயே சுத்தி சுத்தி வருவீங்க. எந்த வீட்டை முதல்ல பாத்தீங்களோ அந்த வீட்டையும் சுத்திட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சுத்திக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சர்வ சாதாரணமான விஷயத்தை ஆன்மீகமும் கோட்டை விட்டு விட்டது, அனைத்து துறைகளும் முக்கியமாக மருத்துவத்துறை எல்லாம் கோட்டை விட்டு விட்டது. எங்கே இருந்து உயிர் வந்து மரபணு செய்திகளுக்கே செய்திகள் வந்து உயிராக எப்படி வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தா மனம்னு தெரிஞ்சிருக்கும். சோ மனம்னு தெரிஞ்ச உடனேயே இந்த சைடு நம்ம பண்றத பண்ணுவோம், ஆனா பிரதான இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்கணும், மனத்தை பத்தி என்னப்பா அது, மனம் என்னப்பா ஒரே யோசனையா வந்துட்டு ஒரே புத்தி திட்டங்களா தீட்டி கொண்டிருக்கின்றது அப்படின்றதெல்லாம் போயிருக்கணும். பட் அப்படியெல்லாம் போகவில்லை. அதைதான் அவர் என்ன சொல்றாரு, பகவான் என்ன சொல்றாரு, மரணம் பவம் இல்ல, இறப்பு இறப்பு இல்ல, மகேசன் சரணமே சார்வர். ஒருமா மகேசன் சரணமே சார்வர். அது யார் அந்த மகேசன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மரபணு செய்திக்கு வந்து கிளியரா கார்ட் அவுட் செய்திகள் வருது இல்ல. ஒரு செல்ல உயிர்ப்பிக்கணும், ஒரு தாய் வந்து ஒரு பர்டிகுலர் குழந்தையை கருவூறணும் அப்படின்றதுக்கு ஸ்பெசிபிகேஷன்ஸ், ஞானமான ஸ்பெசிபிகேஷன்ஸ் தானே அது.
உடற்கூறுகள் மாத்திரமா வெறும் குழந்தையா பிறக்குது? இல்லையே, ஒரு பகவான் வெங்கடராமன் திறந்திருக்கிறார், கொடுமையான பாதகர்களும் திறந்திருக்கிறார்கள், பெரிய பெரிய மகான்கள் அவதரித்திருக்கிறார்கள். சோ எவ்வளவோ உயிர் பிறவிகள்லயே எத்தனை வகைகள், அதுல ஞானமயமா பிறக்கிறது அப்பேற்பட்ட ஒரு இது இல்லை. சோ அந்த மாதிரி அந்த செய்திகள் மனம் தான் வந்து அதை வைத்துக் கொண்டிருக்கிறது. சரி, மனம் செய்திகளை வச்சுக்கிட்டு இருந்தா போருமா? இப்ப வந்து சிஜிடிஏ அப்படின்ற 4 லெட்டர் கொண்ட டிஎன்ஏ மரபணு செய்திக்குள்ள, அதை வந்து ஜீனோம் ப்ராஜெக்ட்ல மரபணு செய்தி ப்ராஜெக்ட் ஃபுல்லா மனிதனை பத்தி கம்ப்ளீட்டா மேப்பிங் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து இந்த வந்து சூரியன் வரைக்கும் போகுமா அந்த ப்ராஜெக்டினுடைய மொத்தத்தையும் விரிச்சு போட்டா அவ்வளோ அவ்வளோ செய்திகள் இருக்கும். ஒரு நகத்துக்கு அவ்வளோ செய்திகள், ஸ்கின்னுடைய ஒரு டிஞ்சுக்கு அவ்வளோ செய்திகள் இருக்கு, ஒரு கலருக்கு, எல்லா சகலத்துக்கும், ஹேருக்கு அவ்வளோ செய்திகள் இருக்கு. ஒன்று ஒன்றுத்துக்கும், ஒன்றும் ஒவ்வொரு மரபணுக்கும், ஒவ்வொரு செல்லுக்கும் அவ்வளோ செய்திகள் இருக்குன்னா. ஸோ எல்லாமே ப்ரீடிட்டர்மின்ட். ஸோ அந்த செய்திகள் ஞானமயமா வச்சுட்டு இருக்கிறவர் தான் மகேசன். ஞானமயமா வச்சுட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? மனத்தையே பார். மகேசன் சரணன், மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர் அப்படின்றார் பகவான் ரமணன். இத நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானே வந்து சிவசூத்திரங்கள் அப்படின்ற ஒரு ஒரு தத்துவத்தை, அதாவது என்ன, இந்த ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்துல வந்து எப்படி வந்து அந்த பக்கம், அதாவது இங்க வந்து விழிப்பு நிலையில வந்து விவகரிக்கும் நான், அதாவது கான்சியஸ் ஆக்டிவிட்டிஸ், ஒரு உடலை பிடிச்சிக்கிட்டு இல்லாட்டி ஒரு சுபாவங்களை பிடிச்சிக்கிட்டு இந்த மரபணு செய்திகள்ல பதிஞ்சிருந்ததை பிடிச்சிக்கிட்டு, மரபணு செய்தி அன்னைக்கு மாத்திரம் முடிஞ்சிடல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. மனம் வந்து பொதுவா இருந்துகிட்டே இருக்கு, பிரபஞ்சம் பூரா இருந்துட்டு, பிரபஞ்சமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து நீங்க வந்து சகஜமா கம்பேட்டபிளா உங்களுக்கே சுபாவமாக மாற்றிக்கொள்ளுகிற அளவுக்கு வந்து சிக்னலை வாங்கறதும் விடுறதுமா உடம்புல இருந்தும் சரி, எண்ண ஓட்டங்கள்ல இருந்தும் சரி, சுபாவங்கள்ல குணாதிசயங்கள்லயும் சரி, அப்புறம் பற்றுக்கள்லயும் சரி, பற்றுக்கள்னால படிக்கிற படிப்பினைகள், எல்லா எக்ஸ்பீரியன்சஸும் வந்து ஆல்ரெடி பதிந்தவைகள். எங்க பதிஞ்சிருக்குன்னா ஞானமா பதிந்த இடம் வந்து மகா ஈசன், சுப்ரீம் ரூலர். அதுல என்ன பண்றாருன்னா அவர் படிப்படியா சொல்றாங்க, சிவபெருமானே இதை வந்து உணர்த்திருக்காரு. என்ன சொல்றாரு? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது வந்து பரமசிவம், பரமசிவம்னா என்ன அர்த்தம்? பரமம்னா இந்த சிவம் இல்ல, மேலான சிவம், அதுக்கப்புறம் சிவம், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்றது வந்து என்ன, பரமசிவம். ஆனா தனியா தூங்கிட்டு இருக்கிறவங்கிட்ட இருக்கிறது வந்து சிவத்தன்மை. அதுவே வந்து உடலாகவும் இருந்து 5 அறியாமை கொண்ட கோஷங்களாகவும் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. அதே சிவம் தான் வந்து அறியாமை கொண்ட கோஷமா இருக்கு. ஆனா அவன் சிவத்தை எஜெக்ட் பண்ணிட்டு நான் எழுந்துட்டேன், எனக்கு காப்பி ரெடியா இல்லையா அப்படின்னு தத்துவான். ஏன்னா அவன் வந்து உணரல, சிவத்தம் உணரல. சோ சிவம் அடிப்படையாக இருப்பது ஆழ்ந்த உறக்கத்துல. அதோ பொதுவா இருக்கிறது வந்து பரம சிவம், எல்லாமாக இருக்கிற சிவம். அப்புறம் இந்த சிவம், இந்த சிவமே சிவத்திலிருந்து பிரியாத சக்தி திரள் தான் வந்து இந்த மனம். அந்நியமாகவே இல்லை, பரமசிவத்திலேருந்து சிவம் அந்நியமா இல்லை, சிவத்திலேருந்து வந்து சக்தி அம்சங்கள் அத்தனையும், சிவத்தினுடைய சக்தி அம்சங்கள் அத்தனையும் அந்நியமாக இல்லை. அந்த சிவத்தினுடைய சக்தி அம்சங்களுக்கு அந்நியமாக இம்மீடியட்டாக சதாசிவம் அப்படின்னு உண்டு, சதாசிவ தத்துவம். இந்த சதாசிவ தத்துவம், அதாவது வந்து பரமசிவம், சிவம், சக்தி, சதாசிவம், இந்த சதாசிவத்துல வந்து இச்சை என்ன, அதற்கு வந்து ஏதோ ஒரு இச்சாமயமான உணர்வு சக்தி இருக்கு. அதனாலதான் வந்து இங்க என்ன சொல்றாங்க, அவங்க சத்து சித்து ஆனந்தம் சொல்றாங்க. சித்துன்னா அறிவு, அறிவு வந்து எப்பவுமே வந்து
சும்மா இருக்காது, அது உணர்வு மயமா கழிப்புல இருக்கும். சோ சதாசிவம்ன்றவர் சதா இச்சை மயமாக சக்தியுடன், அதாவது வந்து பரமசிவம் சிவம் சக்தி சதாசிவம், இப்படியாக அவர் வந்து கழிப்பு மயமாக இருந்து கொண்டிருக்கின்றார். யாரு? சதாசிவம். சோ இந்த இங்க வந்து இச்சாசக்தி வந்து விளையாடிட்டு இருக்கு. ஆனா அந்த வெறும் இச்சை கழிப்பு கழிப்பு மயமா இல்லாமல் அந்த கழிப்புல கூட ஒரு கான்ஃபிகரேஷன், ஒரு ஸ்பெக் இருக்கு. என்னன்னா அதுதான் வந்து அடுத்த 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 ஸ்டேஜ். இதெல்லாம் ஸ்டேஜ் மாதிரி இருக்கு, பட் வந்து எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து மகேஷ தத்துவம், மகா ஈஸ்வரம். அது என்ன? இச்சைக்கு அடுத்தது ஞானம். ஞானம்னா என்ன? கிளியரா வந்து ஒரு பிரம்மாண்டமான மேனிஃபெஸ்டேஷனுக்கு வித்து மாதிரி ஒரு மாங்கொட்டைங்க, ஜடமான ஒரு ஸ்தூல ஒரு கனி. ஆனா அது ஜடம் கிடையாது, அதுவும் உயிர்ப்பு இருக்கு. இங்க உயிர்ப்பு இல்லாததே கிடையாது, அதனுடைய உயிர்ப்பு வேற வகை உயிர்ப்பு போலதான். சோ நன்றாக சாப்பிட்டு விட்டு காய்ந்து கிடக்கிற ஒரு மாங்குட்டைக்குள்ள அவ்வளவு உயிர்ப்பு திறன் உள்ள இருக்கு. டிஎன்ஏ செய்திகள்லாம் அதுக்குள்ளேயும் இருக்கு. சோ அந்த செய்திகள் மூலமாக பொடி பொடியா ஸ்பேஸோட சம்பந்தப்பட்டு ஏதோ பலவிதமான காயாகி கனியாகி பூவாகி காயாகி கனியாகி வரப்போற அனைத்து மாம்பழங்களும், அந்த ஃபியூச்சர்ல வர மாம்பழங்கள் அத்தனையுமே எத்தனை மரங்களாக மாறப்போகின்றதோ, அத்தனை கோடி அனந்த கோடி மரங்களும் அனந்த கோடி புது விதைகளும் அத்தனையும் இப்போ காஞ்சி போய் நீங்க நடலான்னு வச்சிருக்கீங்க. அற்புதமான இதுங்க இது பிரீடு, இதை போய் நீங்க உங்க தோட்டத்துல போட்டுருந்தா இந்த மாம்பழம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருக்காரு, கொட்டையை கொடுத்துருக்காருன்னு வச்சு. ஸோ அந்த கொட்டைக்குள்ள இவ்வளோ வைப்ரண்ட் ஆக்டிவிட்டி வந்து இதே அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்னுடைய இதெல்லாம் வந்து சிவம் தான் சொல்லியிருக்க முடியும். சிவமே வந்து சொல்லியிருக்கு. ஒரு பெரிய மகானுக்கு வந்து, வசுகுப்தான்ற மகானுக்கு வந்து காஷ்மீர்ல சிவ சிவசூத்திரங்கள்ல இதெல்லாம் வருது. அதை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இது. இன்னும் வந்து இது வரல, இது உடம்பு எடுக்கிற லெவல்லாம் இன்னும் வரல. ஆனா அந்த எப்படி வந்து ஒரு 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 மாங்கொட்டைக்குள்ள இருக்கிற எம்டி ஸ்பேஸ் கூட ஏதோ சுபாவத்தை கொண்டிருக்கின்றதோ, அதுபோல இந்த பிரபஞ்சம் பூரா ஒரு ஆழம் விதை போல இருக்கு. மாங்கொட்டை விதையாக விதைக்கப்படுவது போல் ஆல்ரெடி இது கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் தான் வந்து ஞானசக்தி எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கு. ஏன் வந்து நம்மளுடைய மரபணு செய்திகள்ல விஞ்ஞானம் அற்புதமா பண்ணிருக்காங்க. சிஜிடிஏ இந்த நாலு லெட்டருக்குள்ள ஒரு மனிதனுடைய காம்ப்ளீட், அதை வந்து ஈவன் வந்து கருவிலேயே கூட சரி பண்ற அளவுக்கு ஏதான ஹேண்டிகேப் இல்லாத குழந்தையா பிறக்கணும் அது பண்ணணும், அதுலேயே திருத்துதல்கள்லாம் பண்ண முடியுன்ற அளவுக்கெல்லாம் வந்து விஞ்ஞானம் போய்கிட்டே இருக்கு. அப்புறம் அந்த குளோனிங் எல்லாம் கூட என்ன என்ன, ஆக்சுவலா குளோனிங் என்ன, ஒரு அதனுடைய மரபணு ஒரு ஸ்டெம் செல்ல எடுத்து அதே மாதிரி ஆடு, அதே மாதிரி ஆடு, ஒரே இந்த முகபாவம் கொண்ட மாதிரி தானே, அந்த முகபாவம் கொண்ட மாதிரி தானே, அதே மாதிரி கூட உருவாக்கணும். அந்த அளவுக்கெல்லாம் வந்து அங்க நடக்கிறது. இது எல்லாம் கூட பிசிக்கல் லெவல். இந்த பிசிக்கல் லெவலை கடந்து இந்த மகரிஷிகள்லாம் அற்புதமா உள்ள பாக்குறாங்க. இவங்க மேப்பிங் பண்றது என்ன? மெய்ப்பொருளுடைய மேப்பிங், அதனுடைய ஜீனோம் ப்ராஜெக்ட். ஜீன்ஸ் கிடையாது, மனம் தான் அது. சோ அந்த மனத்தை அவங்க கவனிக்கும் பொழுது இந்த சதா இந்த மகேஷ தத்துவம் ஃபர்ஸ்ட் இச்சை தத்துவம். இச்சை தத்துவத்துல என்னன்னா வந்து அது அது வந்து ஆசைமயமாக இருக்கு, விரும்புதல் மயமாக இருக்கு. இன்னும் பாவிக்கல, ஆனா ஆசை களமா இருக்கிறது. அதே மாதிரி அந்த ஆசை களத்துக்கு விஞ்ஞானம் வேணும் அதை கிரியேட் பண்றதுக்கு. அதனால வந்து ஞான களமா இருக்கிறது மகேச தத்துவம். அதற்கு அடுத்தது இருப்பது வந்து ஈஸ்வர தத்துவம், அது வந்து கிரியை, அது வந்து கிரியை. அதுக்கப்புறம் மாயா தத்துவம்.
இப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆறு தத்துவங்கள் வந்து எல்லாம் எங்க நடக்கிறது, நம்மளுடைய தினம் ஆழ்ந்த வரக்கத்துல நம்ம இருக்கோமே. இப்ப நீங்க எல்லாம் பண்ண போறீங்களா, தினம் பண்ணுங்க பண்ணுங்க நான் சொல்றேனே, அது லேஸ்பட்ட விஷயம் இல்ல. இந்த ஒரு மணி நேரம் காத்தால உட்காருங்கோ, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் உட்காருங்கன்னு சொல்றேனே. பிரபஞ்சத்தினுடைய மூல ரகசியத்துல நீங்க உட்காருவீங்க. உங்க ரகசியம் நீங்க தான் பிரபஞ்சம், நீங்க தான் பரமசிவமும், நீங்க தான் சிவமும், நீங்க தான் வந்து சக்தியும், சிவத்துடைய சக்தியும், நீங்க தான் வந்து அதுல வந்து சதாசிவ தத்துவமும், இச்சைமயமா இருக்கிற சதாசிவ தத்துவம், அதுக்கப்புறம் ஞானமயமா இருக்கிற மகேஷ தத்துவம், அதை வந்து கரெக்டா வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வர தத்துவம், அதுக்கப்புறம் மாயா தத்துவம், அப்புறம் அசுத்த தத்துவங்கள்லாம் வருது, இதெல்லாம் வரைக்கும் சுத்த தத்துவம். இதெல்லாம் என்ன, அது வந்து சும்மா இல்லை. எது ஆழ்ந்த உறக்க வெற்றிருப்பு போல இந்த மனித சமாதம் ஒதுக்கி மேலேறி மிதித்து சென்று கொண்டிருப்பது வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அதில் இறப்பு கூட பிக்ஸ்டு. எது பிசிக்கல் இறப்பு வந்து ஆக்சுவலா தூக்கத்துக்குள்ள இருக்கு, தூக்கத்துக்குள்ள தோன்றுதல் இருக்கு, வாழுதல் இருக்கு, அனுபவித்தல் இருக்கு, இறத்தல் இருக்கு, இதெல்லாம் நம்ம உடம்பு மூலமா தான் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா. ஆனா வந்து நீங்க சாப்பிடும் போது சுவைக்கிறது வந்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க நாக்கு மூலமா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு ஸ்வீட் அப்படின்னு சொல்லி நீங்க சாப்பிடுற மாதிரி நீங்க நினைக்கிறது வந்து உங்களுக்கு அறியாமையில நீங்க சாப்பிட்டு இருக்கு, நீங்க இன்பம் அனுபவிக்கிற மாதிரி நினைச்சு எல்லா இன்பங்களும் வந்து அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற இந்த தத்துவங்கள் தான் வந்து ஒரு ஊடகம், ஒரு மெலிதான ஊடகம், மனன்ற மாயா ஊடகம். இதெல்லாம் கூட வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து கேமரால வந்து எப்படி பதிக்கிறோம் அத போல வந்து கேமராவின் துணையே இன்றி ஐந்து விதமான புலன் பொறிகளால் நாம் அனுபவிக்கும் இன்பங்களை பிளஸ் நினைப்புகளை பிளஸ் புத்தியினுடைய திட்டம் போடுதுல சகலத்தையும் நினைப்பு மரப்புகள் பேச்சுக்கள் எல்லாம் பதிஞ்சிருக்குன்னா பாருங்கள், இதுல இல்லாததே கிடையாது. எப்ப பாரு இருந்துகிட்டு இருக்கு, எப்ப பாரு நம்ம வந்து தப்பிக்கவே முடியாத அளவுக்கு இந்த மனம் வந்து அப்பேற்பட்ட கட்டு போட்டிருக்கு. அந்த கட்டுக்குத்தான் இவர்கள் பயப்படுகிறார்கள். யாரு, குணசீலர்கள். ஐயையோ, நான் மாட்டுக்கு மொமெண்ட் மொமெண்ட் நிறைய வேட்கை கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றேனே. மனசாட்சின்னு ஒண்ணு சொல்றது, ஆன்ம ஞானம்னு எனக்கு தெரியல, ஆனா மனசாட்சின்னு ஏதோ ஒண்ணு சொல்றது. இப்படி வந்து அவன் அடிச்சு சம்பாதிக்கிறீயே, எப்ப பாரு பாரபட்சத்தோட எல்லா விஷயங்கள்லையும் நீ வந்து பகிர்முகமாக ஒன்றை உயர்த்தி பார்ப்பதும் ஒன்றை தாழ்த்தி பார்ப்பதுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு நீ உன்னுடைய வாழ்க்கையே உங்களுக்கு வந்து எப்ப பாரு உத்தம மனப்பான்மை இல்லாட்டி அடிச்சு தள்ளிக்கிட்டு எந்த மனப்பான்மை இல்லாம போயிட்டு இருக்குது. தாழ்வு மனப்பான்மை, குற்ற மனப்பான்மை, உயர்வு மனப்பான்மை, எந்த மனப்பான்மையும் இல்லை. ஜடம் போல பிறந்து என்னவோ ஒரு மிருகத்தோலுக்கு பதிலா மனித தோல் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான், மனித உயிர் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். உள்ள இருக்கிறது மிருகமாவே வாழும். மனம் என்ன பண்றது, மனம் அனுபவிக்கின்ற எல்லாமுமே உண்மையில் அது அனுபவிப்பது இல்லையே, உடல் மூலமாக அது அந்த பேய் தானே வந்து ஆட்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பதிவுகளை வந்து நீ வந்து என்ன பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒப்புவிக்கணும்ன்ற அந்த ஒரு முறையை வந்து அற்புதமா வந்து இங்க வந்து பகவான் சொல்றது. என்ன சொல்றதுன்னா, மரண பயம் மிக்குள அம்மக்களரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர் தம் சார்வுடுதான் சாவுற்றார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர். அந்த மகேசன் தான் என்ன, எங்க வந்து உங்களுக்கு வந்து புத்தியில உணர்ச்சிக்கு நீங்க ஆட்படுகின்றீர்களோ அது வந்து எதனோட ரிஃப்ளெக்ஷன், நீங்க பூர்வ பதிவுகளாக உங்களுடைய பழைய பதிவுகளை சுமந்து கொண்டிருக்கின்ற நான் வந்து மகேசனை புறந்தள்ளி விட்டு காத்தால தூக்கத்திலிருந்து எழுந்துக்கும் போதே நீங்க எழுந்துக்கிறீங்க, உங்க திட்டங்கள் எழுந்து கொள்கின்றன, அதுல வெற்றி காணுதல், தோல்வியை தவிர்த்தல், துன்பத்தை தவிர்த்தல், இன்பத்தை விழைதல்,
சுகத்தை தேடுதல் துக்கத்தை தவிர்த்தல். புரியுதுங்களா? மற்றவர்கள் கெட்டு போனா போகட்டும், நம்ம நல்லா இருக்கும், எனக்கு வேணும், அவனுக்கு இருக்கோ இல்லையோ, இப்படின்னு எல்லா விதத்திலேயும் இந்த நான் வந்து உணர்ச்சிகள்லேயே உணர்ச்சி மயமாக எழுந்து கொள்ளும் போதே அது வந்து மகேசனே இல்லைன்னு பண்ணிட்டு. மகேசன்னா என்ன? எங்கேந்து உணர்ச்சி உதிக்கிறதோ அந்த இடத்துல அவர் இருக்கார், ஒருத்தர் இருக்கின்றார். அதான் நேற்று பார்த்தோம். என்னது ஃபர்ஸ்ட் மங்களவன் பண்ண? உள்ளது, பெரிய பொருள் உள்ளது, அதுவேதான் பிரபஞ்சம். அது உங்ககிட்டதான், மனிதன்கிட்டதான் இருக்கு, நீதான் வந்து அதை வந்து தேடி போனோம். அப்ப என்ன ஆயிடுறாங்க இந்த நல்ல குணசீலர்கள்? இன்னைக்கு எப்போ ஒரு எண்டு இருக்கு, அந்த எண்டை நினைச்சே சதா என்ன பண்றாங்க, சத்கர்மால ஈடுபடுறாங்க. என்ன கெட்டது வந்தாலும் பரவாயில்ல போ. அதான் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இரக்கம் இருக்கணும், தயை இருக்கணும், உழைவு இருக்கணும், நெகிழ்வு இருக்கணும், மனித நேயம் இருக்கணும், பாசம் இருக்கணும், நேசம் இருக்கணும், ஜீவகாரண்யம் இருக்கணும். ஸ்டெப்பிங் இன் டு அதர் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்களே, எப்ப பாரு உலக மக்கள் ஷூஸ்ல நம்ம இருக்கிற அளவுக்கு வந்து எல்லாம் அப்படி வந்து உலகமயமா இந்த நானை நிரப்பிடணும். என்ன மாதிரிதானே அவரு, என்ன மாதிரிதானே இன்னொரு தேசத்துக்காரன், என்ன மாதிரிதானே இந்த மாடும். இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன பண்ணுவோம்? நெகிழ்ந்த மனோபாவம் வேணும், குழைந்த மனோபாவம் வேணும், மன்னிக்கும் சுபாவம் வந்து தப்பு பண்றதுக்கு முன்னாடியே இருக்கணும். இன்னொருத்த நம்ம தப்பு பண்ணி அவனை அட்டி 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 அடிச்சு சாத்ததுல கிடையாது, அதுக்கு முன்னாடியே மன்னிக்கும் சுபாவம். ஃபர்ஸ்ட் தன்னை மன்னிச்சுக்கிறது, தன்கிட்ட கருணையா இருக்கிறது, தன்கிட்ட அன்பா இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா என்னாகும், பிரபஞ்ச மனிதர்கள் அத்தனையும் மக்கள் அத்தனை பேர்கிட்டயுமே இந்த மனோபாவம் இங்கேருந்து ரேடியேட் ஆகும். இப்படித்தான் அவர் என்ன சொல்றாரு, நீ உணர்ச்சி உற்பத்தியார இடத்திலேயே நீ சேவை பண்ணணும்னு கூட நினைப்பா. நீ சேவை பண்றதுக்கு கூட அங்க ஒருத்தன் வந்து உன் சேவையை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தன் தாழ்த்தப்பட்டவனா இருக்கணும். அவன் கூட அவனு கூட அகந்தையில தான்ப்பா அவன் வாங்கிக்கிறான், இன்னைக்குதான் வாங்கிக்கிறான்ப்பா. அவனுக்கு நல்ல நல்ல வந்துட்டுனா உன்னை பார்க்கவே மாட்டான்ப்பா. சோ இங்க எல்லா காரண காரியங்கள் ஒட்டி வெட்டி தான் வந்து உணர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கு. எல்லாருமே உனக்கும் பூர்வ பதிவுகள், அங்க உங்ககிட்ட இருந்து சேவையை வாங்கிட்டு இருக்கணும்னு பூர்வ பதிவுகள். சோ இங்க மொத்த மேஜிக் ஷோ, மாயாஜால ஷோ மாதிரி கணக்கு செட்டில்மெண்டா கர்மா வந்து போய்கிட்டு இருக்கு. நீ உலகமாக சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பிரைஸ், இந்த உலகத்துல அதிகமான பிரைஸ் அதுதான், அது 10 மில்லியன் பவுண்ட்ஸோ ஏதோ சம்திங் சொல்றாங்க. சோ அதுதான் ஹையஸ்ட் பீஸ் பிரைஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. சயின்ஸ், இது ஒரு சயின்ஸ். நீ கண்டு கட்டுப்பட்ட கண்டிஷனல் அன்பைதான் நீ காமிப்ப, உண்மையான அன்பை காமிக்க முடியாது. உண்மையான அன்பு வந்து எப்படி இருக்கு, நான் அழிஞ்ச இடம் உண்மையான அன்பு. உன் உணர்ச்சி தனியான உணர்ச்சிக்கு அருகதை இல்லைன்னு நீ உணர்றது வந்து கரெக்டான வழியில ஆன்ம ஞானம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் வாழ்க்கையையும் ஆன்ம ஞானத்தையும் பிரிக்கவே முடியாது. சரிங்களா? ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்கவே முடியாது. இந்த இடத்துலதான் பகவான் வந்து மரணபவம் இல்ல மகேசன் சரணமே. அவருக்கு பிறப்பிறப்பு கிடையாது. பிறப்பிறப்பு கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? இடைவெளி இல்ல, முழுமையான இந்த பிரபஞ்சமாக இருந்தால் கூட அவர் இருந்துகிட்டு இருக்காரு. யாரு? மகேசன் இருந்துகிட்டு இருக்காரு. உடனே மகேசன்னா திருப்பி ஒரு ஃபார்ம் வச்சுக்காரிங்க. இந்த பேரெல்லாம் சொல்றது இதெல்லாம் தத்துவங்கள். தத்துவங்கள்னா என்ன? எல்லாம் எப்படி வந்து ஒரு திரவத்துக்கு வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்னொன்றுக்கும், பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொல்றாங்க. அத போல கோடி மடங்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது இதெல்லாம். அதுல முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? இப்ப ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு கொடுமையான தேச துரோகி, அங்க தேச துரோகி கிடையாது, ஒரு உத்தம சீலர் உத்தம சீலருக்கும் கிடையாது. அங்க இருப்பது வந்து மொத்த தத்துவங்கள் தான் வந்து பிரபஞ்சமாகவே இங்க இருக்கின்றது. சோ அதனால கொஞ்சம் ரொம்ப வந்து பக்தி ஸ்ரதையோட சரணாகதி பாவத்தோட எங்க அர்ப்பணிக்கணும், வெளியில போய் இல்ல. என்னவோ இன்றைக்கு எனக்கு சேவை செய்ய கொடுக்க வைக்கப்பட்டிருக்கின்றதுன்னு அந்த அகந்தைய
போனா போறது நீ ஒருத்தனுக்கு கொடுத்தேன்னா நீ வந்து உனக்கு நல்லது பண்ணிக்கிற, நீ ஒருத்தனுக்கு மன்னிப்பு கொடுத்தேன்னா நீ உனக்கு நல்லது பண்ணிக்கிற, உன்னை ஏமாத்தினவன கூட நீ பரவாயில்ல போ பரவாயில்ல பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்ன நீ உன்னை வந்து ஏற்றிக் கொள்கின்றாய், மேலேற்றிக் கொள்கின்றாய். இங்கெல்லாம் பரிபாகம் நடக்குது. எங்கெல்லாம் குழைந்த மனது இருக்கோ, இரக்கம் கொண்ட மனது இருக்கோ, தயவு கொண்ட மனது இருக்கோ, நெகிழ்ந்த மனது இருக்கோ, பாசம் கொண்ட மனது இருக்கோ, அன்பு கொண்ட மனது இருக்கோ, என்ன வேணா சத்குணங்கள் அத்தனையும் அந்த மனது இருக்கிற இடத்துலலாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இவங்க கிட்ட இருந்து நான் வந்து துண்டை காணும் துணியை காணும் நானும் என்னுடைய குரூப்பும் ஓடிய போடும். இதுதான் வந்து சரணம். அப்படியே சித்தத்தையே என்ன பண்றாரு, கர்ணன் மாதிரி யாராவது வந்து கேட்டா நீயே உள்ள போய் எடுத்துக்கோன்னு விடுவோம். என்னங்க உங்க வீடுங்க, உங்ககிட்ட தானம் கேட்க வந்த பரவாயில்ல பண்ணி போய் எடுத்துக்கோ, யார் வேணா எடுத்துக்கோ. இத பட்டினத்தார் எப்ப பண்ணாரு, பட்டினத்தார் தன்னுடைய பையன் வந்து அதாவது ஒரு சிவபெருமானே அவருக்கு பையனாக வாய்த்து திரவியம் தேடி வரப்போகின்றேன்னு சொல்லிட்டு எங்கேயோ அந்த காலத்திலேயே கப்பல்ல போயிட்டு வரும்பொழுதே ஏதோ செய்தி எல்லாம் வருது, இந்த மாதிரி உங்க பையன் கிறுக்கு பிடிச்சிச்சு போட்டிருக்கேன், என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துட்டு அதுக்கப்புறம் பையன் வரான். வந்த பிறகு வந்தா மூணு வெரைட்டிய கொடுக்குறாங்க உங்களுக்கு. என்னப்பா இது எவ்வளவு பொண்ணும் பொருளையும் கொடுத்தாச்சு. ஏன்னா அவர் அந்த காலத்துல ஃபோர்ஸ் லிஸ்ட்ல நம்பர் ஒன்னு, பணக்காரர் லிஸ்ட்ல நம்பர் ஒன்னு பட்டினத்தார். அதுல என்ன எழுதியிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு ஓலைச்சுவடி, அதுல காது இல்லாத ஒரு ஊசியை சுருகி, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கேன்னு ஒன்று எழுதிப்பார். காது இல்லாத ஊசி கூட வராது அப்படின்னு ஒன்னு அப்படியே ஒரே ஒரே வார்த்தை சொன்னது யாரு, பரம்பொருளே. அப்புறம் அவர் மறைஞ்சு போயிடுவார். இவர் இருந்த இடத்துல வந்து அறத்துண்டு அப்படியே கட்டிக்கிட்டு கணக்கு புள்ள வந்து கேட்பாரு. ஏன்னா அந்த காலத்துல ஃபோர்ஸ் லிஸ்ட்ல நம்பர் ஒன் பணக்காரன் தான். ஐயா இவ்வளவு செல்வங்கள் எல்லாம் வச்சுட்டு நான் என்னையா பண்றது, நீங்க மனைவி எல்லாரையும் விட்டுட்டு போறீங்க, இந்த மாதிரி இதுல போறீங்க அப்படி இப்படி நினைச்சிட்டு அவர் கேறாரு. தூக்கி அடிங்க, மக்களை விட்டு சூறையாட சொல்லுங்கள். ஒருமா இது வந்து ஞானத்துக்கு பொறி தட்டின உடனே அவருக்கு வந்தது. கர்ணன் வந்து சகஜமாவே, ஏன்னா அவருக்கு ஐடென்டிட்டியே ஃபர்ஸ்ட் கஷ்டம். நான் சத்திரியனுடைய மகனா, என்னை பெற்றவள் ஏன் என்னை ஒதுக்கினாள், என்னை ஏன் ஆற்றில் விட்டாள், அவ்வளவுதான். அதுலயே கூறி குறுகி போயிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு செல்வம் செல்வம் அரசு பதவி எல்லாம் பெருசு இல்லை. அதனாலதான் உயிரை எடுத்துக்கப்பா அவனுக்கே கொடுத்துடுறேன் துரியோதனன், நீ யார சொல்றியோ அவனை கொல்றதுக்கு நான் நல்ல அடியாள் மாதிரி ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன்கிட்ட இருந்த பாவம் என்ன, எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ற பாவம். அந்த சாக்ரிஃபைஸ் பண்ற பாவம் தான் நம்மளுக்கு இருக்கிற இப்ப இருந்துட்டு இருக்கிற அறிதல் தெரிதல் புரிதல் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உலகமாக அபிஷேகத்தை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க கொடுத்தா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அது உள்ளே வருது. அருளப்பட்டிருக்கிறீர்கள் அவ்வளவுதான், யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் இட். என்னுடைய புள்ள என்னோட பொண்ணுன்னா உன் மூலமா வந்திருக்கான் அவன், அவன் பழைய கணக்கை செட்டில் பண்ண வந்திருக்கான். உனக்கு அவனுக்கு வேற கணக்கு இருந்தது போன ஜென்மத்துல, அந்த கணக்குல இப்போ அவன் உனக்கு உள்ளையா பிறந்திருக்கான், நீ அவனுக்கு அப்பனா இருக்க வைக்கப்பட்டிருக்கிறாய். சோ காலமெல்லாம் பொய், வயசெல்லாம் பொய், எல்லாமே பொய்னா பிரபஞ்சமே அவனுடைய மூலத்துலதானே நிக்கணும். அந்த மூலத்தை பத்தி பகவான் சொல்ற, அந்த மூலத்தை நீ வந்து அழகா நேக்க வந்து உன்னுடைய பிசிக்கல் மரணம் வரதுக்கு முன்னாடியே நீ முடிச்சுக்கலாம். அதனுடைய பாட்டு இந்த சொல்லுறது என்ன சொல்றார், அந்த மரணம் பிறப்பு இறப்பு இல்ல, மகேசன் சரணமே சார்வர். கம்ப்ளீட்டா கொடுத்துடுறாரு. என்ன அதாவது என்ன, நீங்க பண்ண வேண்டியது என்ன, நம்ம சசங்கம் கிட்ட இருக்கிறவங்க பண்ண வேண்டியது என்ன, எழுந்த செகண்ட்ல இருந்து ஒவ்வொரு உணர்ச்சியும் உணர்பவன் உங்களுக்கு இல்ல, அது கிரெடிட் உங்கள் மூலமாக உங்கள் நீங்களா பிரிஞ்சது வந்து பழசு வந்து உங்க மூலமாக வந்து உங்க வழியா தான் வந்தாகணும், உங்க வழியா தான் வந்தாகணும். அதுக்குந்தான் உங்களுக்கு தேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த உணர்ச்சி மயமான புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு, அது எண்ண ஓட்டங்களா கன்வெர்ட் பண்ணிபட்டி கன்வெர்ட் பண்ணப்பட்டு எண்ணுபவனாக உங்களை மாற்றி கொண்டு இருக்கின்றது. பட் யூ ஆர் நாட் த ஓனர், நீங்க பொறுப்பாளியே கிடையாது. அதுக்கு பொறுப்பத்தை தானே கிடையாது, இன்னும் ஸ்டூவர்ட் மாதிரி பண்ணணும், கேர்டேக்கர் மாதிரி பண்ணணும். ஒரு கேர்டேக்கர் தான் இப்போ நீங்க, உங்க உணர்ச்சிகள் வந்துகிட்டு இருக்கிற உணர்ச்சிகளுக்கு கேர்டேக்கர்.
அது மூலமா எழுகின்ற இரட்டை விதமான எண்ண ஓட்டங்களுக்கு நீங்க கேட்டேக்கர். அது மூலமா நீங்க உடம்ப உபயோகிச்சு இந்த உலகத்துல பொருள்களை பற்றுவதோ பற்றாம இருப்பதோ எல்லாத்துக்குமே கேர்டேக்கர். ஏன்னா ஒவ்வொரு நாள்லயுமே 24 மணி நேர சைக்கிள்ல கம்ப்ளீட்டா சிமம் வந்து பூரா இழுத்துக்கிறது உள்ள. நீ பண்ணது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லைட் ஆஃப் லைட் ஆஃப், எண்ணங்கள்லாம் லைட்ஸ் ஆஃப், உணர்ச்சிகள்லாம் லைட்ஸ் ஆஃப், டூ ஏரே லைட்ஸ் ஆஃப், ஆல்மோஸ்ட் டெத். இதை இப்பவே பிராக்டிஸ் பண்ணுன்றாரு. வாழும்போதே பண்ணு. யாரு? பகவான் ரமண மகர்ஷி. மகேசன் சரணமே சார்வர். அங்க போய் சாரு, எழும்புற இடத்திலேயே என்னோடது இல்லை, நான் இல்லை, என்னோடது இல்லை, அவரு என் மூலமா நடத்துறார். அவர் என்னுடையதாகவும் இருந்து என் மூலமா நடத்துறார். என்னுடைய பணம் என்னுடைய பணம் இல்லை, என்னுடைய சுட்டறிவு தகுதி என்னுடைய சுட்டறிவு இல்லை, வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களை ஏறி மிரிச்சுக்கிட்டு தானுங்க எல்லா கலைகளும் போறது. உங்களுக்கு வரணும்ன்ற அவ்வளவுதான் வந்துடுச்சு. நீங்க ஓனர்ஷிப் கொண்டாடினீங்கன்னா நீங்க படுவீங்க, சாமியா படுவீங்க. சிவன் சொத்து குல நாசம், எல்லாம் திருப்பி கொடுக்கப்படாகணும். வலிய பறிக்கப்பட்டு விடும் இல்லாவிட்டால். புரியுதா? எல்லாமுமே பேச்சிலேந்து நினைப்புலேந்து எல்லாம் வெள்ள வந்துடும். வெள்ள வந்து மொத்தம்னு விழுந்துடும், காமிச்சிடும். இன்டென்ஷன்ஸ் எல்லாம் வெள்ள வந்துடும். கெட்ட இன்டென்ஷன் இருந்தா அதெல்லாம் தானா வெள்ள உணர்ந்து நிறுத்திடுவார், திருச்சி மேய்ஞ்சிடுவார். அப்பேற்பட்ட பொருள் தான் வந்து நம்மளுடைய ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கு. அதனாலதான் நீங்க பண்ற இந்த 24/7 முக்கியமா உட்கார்ந்து பண்ற அந்த வந்தவர்லாம் பிரம்மாண்டம் வந்து உங்க எண்ணம் மூலமாக, எண்ணுபவன் மூலமாக, உணர்ச்சிகள் மூலமாக, உணர்பவன் மூலமாக ஒரு முடிவுக்கு உங்களுக்குள் வருகின்றது. அவ்வளவு. இது பண்றவங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு எல்லாம் தலையை சுழட்டி பிஸியா இருக்காங்க. புரியுதா? ஏன்னா அவங்களுக்கு அந்த இதுவே இல்லை, ஸ்மரணையே இல்லை, இன்னும் போவே இல்லை. அவங்க கண்ணு எல்லாம் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கு, காது எங்கேயோ மாட்டிக்கிட்டு, புலன்கள் பொறிகள் எல்லாமே எங்கேயோ மாட்டிக்கிட்டு, மனத்துல வந்து அவங்க வந்து சுபாவங்கள்லாம் அவங்களை அடிச்சு அடிச்சு துறைச்சிருக்கு. அது பேர் தான் மறைப்புன்னு பேரு. இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, இதுவாவே இருக்கணும்னு விரும்புறவங்க, தங்களை அப்படியே அர்ப்பணிக்க தயாராகின்றவர்கள், அப்படியே மகேசன் சரணமே சார்வர் அப்படின்னா நான் என்னுடையதை துட்டுக்க மாட்டார்கள். அந்த சார்வோடுதான் அப்பேற்பட்ட அப்படியே கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு. நம்ம திருநாவுக்கரச சுவாமிகள் என்ன சொல்வார்? என் கடன் பணி செய்து கிடப்பதே, உன் கடன் அடியேனையும் தாங்குவதே. என்ன சொல்ல வர்றாரு ஆக்சுவலா? என்னுடைய கடன் அவர் வந்து என்ன சொல்றாரு? உனக்கு சரண்டர் ஆயிட்டே இருக்குது, என்னோடதே கிடையாது எதுவும். என்னன்னு சொல்றது வந்து இந்த வார்த்தையை உபயோகிக்க தெரிஞ்ச ஒரு மொழியை எனக்கு கொடுத்துட்டேன், தனி தேகத்தை கொடுத்துட்டேன், உன்ன இருந்து பிரிச்சுட்டேன், பிறவிய கொடுத்துட்டேன், ஆனா நான் உன்ன விட மாட்டேன். நீங்க நினைக்கிறது, உணர்ச்சி வசப்படுறது, அது மூலமா நான் செய்யறது எல்லாமுமே உன் செயல்களாக வருபவனை நான் என்ன, என் கண் முன்னால் வருபவனை ஒரு சிவனாகவே நான் பார்ப்பேன். அவனுக்கு செய்வதை வந்து உனக்கு பண்ற மாதிரி. சோ என் கடன் பணி செய்து கிடப்பதே, அதாவது பணிவு செய்து சரண்டர் ஆகி கிடப்பதே. உன் கடன் அடியேனையும் தாங்குவது என்ன அர்த்தம்? என்னை இதே மாதிரி பணிவு செய்யப்படணும், அன்பு செய்ய விடணும், கருணை காமிக்க விடணும், இரக்கம் காமிக்க விடணும், பெருந்தன்மையா இருக்க விடணும், குற்றம் குறைகளை கண்டுபிடிக்காத மனமா இருக்கணும், எல்லா விதத்துலீங்க மொத்தத்துல கம்ப்ளீட் ரிஃபர்மேஷன், ரீஜெனரேஷன். புரியுதா? இதுதான் புதிய பிறப்பு. ஆன்மாவுக்கு பிறக்குதுன்னா லேஸ்பட்ட பிறப்பு. சோ தம் சார்புடுதான் இதை வந்து அப்படியே நீ வந்து ஒயாம உதிக்கிற இடத்துல இருக்கிற அந்த மகேசன் அவன் தான் வந்து ஞானமயமா இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸாவே வந்து பிரபஞ்சத்தை ஆட்டிட்டு இருக்கான். பொது மனத்துல இருந்து உனக்கு சிக்னல் வந்துட்டு இருக்கு. மகேசன் தான் பொது மனங்க. பொது மனத்துல இருக்கிற ஞான ஸ்பெசிபிகேஷன்ஸ். ஒரு மொபைல வாங்கினீங்கன்னா அது எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றது கிளியரா ஞான ஸ்பெசிபிகேஷன்ஸ். தப்பா ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அது இட் வில் நாட் பி யூஸ்ஃபுல் டு யூ, ஆர் யூ வில் பி அண்டர் யூட்டிலைசிங். இப்படிதான் போய் முடியும். இங்க வந்து அஞ்சு கோஷமா இந்த உடம்பா தேகமா உலகத்துல விவகரிக்கிறது, நினைக்கிறது, கருதுறது எல்லாத்தையும் புடம் போடுகின்றார். எல்லாத்தையும் தூக்கி அங்க கொடுத்துரு, முதல்ல சூப்பரா நீ ஹேண்டில் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தம் சார்புடுதான் சார்புடுதான் சாவுற்றார். எதுக்கு? பொய்களுக்கு சாவுற்றார். இது பொய்கள், நீ கவனிக்காம விட்டாலும் அது வந்து மறந்து போயிடும்.
மறந்துடுவேன். நானா அப்படி பேசினேன், நானா அப்படி நடந்துனேன் அப்படின்னு மறந்துடுவேன். அங்க இருக்க இருக்கேன், அந்த டிக்கெட் நீ வரணுமே, உன்னை வராம விடாத. நீ தெரியாம பண்றதுன்றதே இங்க கிடையாதுங்க. அதனாலதான் எப்ப பாரு வந்து இஎன்டோஇன் அந்த காலத்துல போடுவாங்க, எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் அக்செப்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, தவறுகளுக்கு மன்னித்துக் கொள்ளும்னு ஒவ்வொரு இதுலயும் போடுவாங்க. அத போல இங்க வந்து இல்ல, நம்ம இதுலயும் வரும், எல்லா பாடல்கள்லயும் வரும். காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனாவே வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணா இதி சமர்ப்பயாமி. காயேன உடம்பால, வாச்சா வாக்கால, மனசா மனத்தால, காயேன வாச்சா மனசு இந்திரியர்வா இந்திரியங்கள் வழியாக, அஞ்சு ஞான இந்திரியங்கள் அஞ்சு கர்ம இந்திரியங்கள் இது வழியா பகவான் வந்து ஒரு நாள் வந்து மலைக்கு போகும்போது தெரியாம வந்து ஒரு உளவி கூட்டுல கால் வந்து அப்படி போட்டு இடையெடுத்து அவ்வளவுதான். என்ன பண்ணித்தது, இந்த கால் தானே உரைச்சுது. அதனால நீங்க எத்தனை பேர் வந்து எப்படி வந்து அடிபட்டுடோ செத்து போனோடோ எனக்கு தெரியாது. இந்த காலை உங்களால முடிஞ்ச வரைக்கும் பாதம் பாதம்னு ஃபுல் காலையும் எடுத்து கொடுத்துருச்சு. பகவான் ரமண மகரிஷி முழு காலையும் எடுத்து அதே குழவி கூட்டுக்குள்ள ஒரு கடிச்சு அதுகள்லாம் துல்லியமாக இருப்பார்கள். துல்லியமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை பகவான் ரமணர் பண்ணியிருக்கார். இந்திரியங்கள் உடல் அதெல்லாம் அதுல வருது. காயம் அப்படின்னு சொல்றது தேகம், காயேன வாச்சா வாக்கு பேச்சுக்கள், அவ்வளோ பேச்சுக்கள், அனாவசிய பேச்சுக்கள், எவ்வளோ சொற்கள் எல்லாருமேலையும் வந்துகிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கு. வாச்சா மனசு, மனசு மூலமா நினைத்தல் மூலமாக பொட்டி போடுதல் மூலமாக உரமைப்படுதல் மூலமாக மற்றவர்கள் கெடுதல் செய்வது நினைப்புகள் மூலமாக இந்திரியர்வா புத்தியாத்மனா புத்தி மூலமாக உணர்ச்சிகள் மூலமாக சே ஒழிய மாட்டானே அப்படின்னு கோருக்கு உத்தரவு இருக்கிறது. புத்தியாத்மனா வா பிரகிருதே சுவாவ தோன்றியவைகளுக்கு இதெல்லாம் சுபாவைய ஆட்டம் கூட இது சுபாவம். அதனாலதான் நம்மளால வந்து மரபணு வந்து கேப்சர் பண்ணி சிஜிடிஏன்னு பண்ண முடியுது. இந்த சிஜிடிஏ எல்லாம் என்ன என்ன சுபாவம், எல்லாம் தருதல சுபாவம், பிறவிய தருதல சுபாவம். பிரகிருதே சுபாவா கரோமி அத்தியாத், இப்படி நான் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேனோ அத்தனையும் கரோமி அத்தியாத் சகலம் பரஸ்மை, பரஸ்மை உனக்கே அர்ப்பணம். ஏன் அதேதான், அதே பாட்டு தான், சார்வர்தம் சார்புடுதான் சாவுற்ற. நீ வந்து ஒவ்வொரு செகண்டும் நீ சென்சிட்டிவா இருந்துகிட்டு, சென்சிட்டிவா இருந்தா ஒவ்வொரு செயல்கள் அல்ல, செயல் புரிபவனையே வந்து அர்ப்பணம் பண்ணிட்ட. நானை ஒழிக்கிறது தான் நம்மளுடைய 24/7 வேலை. நான் ஒழிச்சா என்னுடையவர்கள் கூட்டம் இருக்கவே இருக்காது, என்னுடையலையும் நான் தான் இருக்கு டைரக்டா. சோ அதான் சொல்றாரு, மகேசன் சரணமே சார்வர் தம் சார்புடுதான் சாவுற்றார். முடிஞ்சு போச்சு, அவங்களுடைய நான் போயிடுச்சு. நான் போயிடுச்சுன்னா உடனே நீ செத்து போயிட மாட்டார். முக்தி எப்படி வந்து ஆன்மஞானத்தையே தேடாத ஒரு கர்ணனுக்கு வெறுமனே தன்னுடைய அநாதைத்தன்மைக்கு காரணமானவள் எவள், நான் உண்மையில் சத்திரியனா, இப்படி ஒவ்வொரு ஏச்சு பேச்சுக்கும் நான் வந்து இங்க மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன். அப்படி நான் என்ன பாவனே, அப்படி என்ன பெத்தவள் என்ன பாவம் பண்ணாள் அப்படின்றதுக்கோசம் அவன் என்ன பண்றான், காரண காரியமே இல்லாம நான் அப்படியே உடம்பு பிரஜையே இல்லை அவனுக்கு, என்னுடைய பிரஜை அடியோடு கிடையாது, அத்தனையும் வாரி கொடுக்கறதே மேல. அப்படி இருந்தவனுக்கே கடைசியா அதை பர்ஃபெக்ட் பண்ணணும்ட்டு என்ன பண்றாரு கிருஷ்ண பரமாத்மா, யுத்த காலத்துல அவனை காப்பது காப்பு காத்து கொண்டிருப்பது தர்ம தேவதைன்னு தெரிஞ்சுக்கும். தர்ம தேவதைனா என்ன, எல்லாம் இங்க அதிர்ஷ்டான தேவதைகள், பிரபஞ்சமே வந்து தேவதைகளால் பரிபாலிக்கப்படுகின்றது. தர்ம தேவதைக்கு பதில் சொல்லி ஆகணும்ட்டு கிளம்பி வராரு,
அர்ஜுனன் போடுற பாணங்கள் எல்லாம் வந்து மலர் மாலைகளாக அவனை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அவன் உயிர் போகவே மாட்டேன், உயிர் போகாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 10-15 வருஷம் தினம் தினம் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, பூரண ஆயுசுன்னு சொல்லுவாங்க. எப்ப பாரு கண்டம், ஆனா பூரண ஆயுசு. அந்த மாதிரி வந்து கண்டம் மாதிரி போவோம், ஆனா சாவ மாட்டான். ஏன்னா வந்து எல்லா அந்த செல்லுக்கு முதற்கொண்டு அறியாமை கோஷத்திலேருந்து ஆழுரக்கத்துல ஆழுரக்கமா அறியாமை கோஷமா நம்ம இருந்துட்டதுல இருந்து விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், எல்லா பிரபஞ்சம் வரைக்கும் நீங்க உங்களுடைய உடைமைகள் எல்லாமே கணக்கு வழக்குல அது இருக்கணும். நீ வந்து அதை பார்க்கணும், அதை பார்த்துக்கிட்டே கடைசியா கண்டம் போகணும். அதை விட்டுட்டு போறேனேன்னு இன்னும் அவதியோட போகணும். ஏன்னா உனக்குதான் உனக்கு சயின்ஸே தெரியாம தானே இங்க போயிட்டு இருக்கோம் பிரபஞ்சம் பூரா. சோ சயின்ஸ் தெரியாம இப்படியே போகும். சோ இப்படியாக அவனுக்கு வந்து என்ன பண்றார், நேர வரார் வந்துட்டு இவதான் தர்ம தேவதான் காப்பாத்திட்டு இருக்காரு. அவனுக்கு என்ன தேவை, அவன் வந்து அவன் உயிரை காப்பாத்துங்க, அவன் பண்ண தர்மத்தினுடைய பலன்கள். தர்மம் தலை காக்கும்னு இருக்கேன், அதே மாதிரி தலை மாத்திரம் உயிர் காக்கும். சோ என்ன பண்றாரு, அந்த பலன்களை எனக்கு கூடுன்னு நேக்கா அதை கேட்டு பாக்குறாரு. அது மூலமா அவர் கொடுக்கறது என்ன, இனிமே வந்து அவன் உடம்ப வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. அவனுக்கு உயிர் வந்துகிட்டே இருக்கும், அவன் மட்டும் பீஷ்மர் மாதிரி அவனும் கிடப்பான். ஆனா வந்து அது எடுத்தாதான் அவனுக்கு நல்லா இருக்குல்ல. அப்புறம் அவனுக்கு இஸ் எலிஜிபிள், ஹீ டிசர்வ்ட் இன் தி ஹார்டஸ்ட் வே த முக்தி. அதனால என்ன பண்றாரு, உன்னுடைய பலன்கள் எல்லாம் எனக்கு அர்க்கியம் பண்ணி கொடு, அதெல்லாம் ஓனர்ஷிப் வச்சுக்காது, நான் உனக்கு முக்தி கொடுக்குறேன். முக்தி கொடுக்குற அளவுக்கு சொல்லி என்னுடைய அந்த பலன்களோட கேட்கறீங்கன்னா அவனுக்கு ஞான விழிப்பு அப்பவே வந்துடும். அவர் சொன்னதுல இருந்து நீங்க யாரு, நீங்க கண்டிப்பா ஒரு முக்தி கொடுக்குற அளவுக்கு இருக்கீங்கன்னா நீங்க ஒரு பெரிய பரம்பொருளாக தான் இருக்கணும். யார் நீங்கன்னு ஒன்னு விஸ்வரூப தர்சனத்தீங்க. விஸ்வரூபம்னா என்ன, ஞானம்தான். நீங்க உள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விஸ்வரூபம் தான். விஸ்வன்னே பேரு யாருக்கு, விழிப்பு நிலை பிரஜைக்கு விஸ்வன்னு பேரு, கனவு நிலை பிரஜைக்கு வந்து தைஜசன்னு பேரு, ஆழ்ந்த உறக்க பிரஜைக்கு பிராக்யன்னு பேரு. என்ன பிரஜை மயமாவே இருக்கான், ஆனா அது உணர்றதுக்கு அவனுக்கு வந்து பொய்யான உடல் மூலமா தான் அவன் உணர்ந்திருக்கான் மனத்தை வச்சுக்கிட்டு. இங்க வந்து வெறும் பிரஜை இருக்கு, அதனால பிராக்யன்னே பேரு. சோ விஸ்வரூப விஷன்றது என்ன, ஃபுல்லா அவன் வந்து ஆன்மாவை உணர்கின்றான். எல்லாமுமே தோற்றமயமா இருக்கிற பொய்கள், உண்மை பொருள் வந்து இவைகளில் இல்லை. ஆனால் தோற்றமயமா இருக்கும் இந்த பொருள்களை எவன் உணர்கின்றானோ, தோற்றங்களை தோற்றங்கள் என்று பொய்கள் என்று எவன் உணர்கின்றானோ அவனே அந்த பொருள், அவனே அந்த பரமாத்மா அப்படின்ற உணர்றதுதான் அந்த முக்தி. உடனே அந்த முக்தியும் அவனுக்கு லபிக்கிறது. எங்க எங்க போவான், வாழ்வாங்கு வாழ்வான பரம்பொருளாகவே இருந்து கொண்டிருக்கின்றான். அதனாலதான் இன்றைய அளவு வரைக்கும் வந்து கர்ணனை பத்தி பேசப்படுகின்றது. இங்கேயும் பகவான் வந்து அற்புதமா முடிக்கிறது. எப்படி முடிக்கிறது, மகேசன் சரணமே பிறப்பிறப்பில்லா மகேசன் சரணமே நாம் சார வேண்டும். அப்படி சார்ந்து கம்ப்ளீட்டா அவங்கிட்ட விட்டுட்டு, நான் என்னுடைய அவங்கிட்ட கூட்டுட்டு சும்மா சோழ காட்டு பொம்மம் போல கடைசி மூச்சு வரைக்கும் எல்லாம் பண்ணணும், எல்லா இடத்துலையும் நிக்கணும், அதே பேச்சுக்களை பேசணும். ஆனா பேசுறவன் நீ இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், பாக்குறவன் நீ பாக்குறவன் இல்ல. இந்திரியங்கள்னு சரி இப்ப சொன்னோம் இல்லையா, காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவா கரோமி அத்தியத் சகலம் பரஸ்மை நாராயணா இதி சமர்ப்பயான். நரனுக்கு எப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்ற ஒரு வழிமுறைக்கு பேர் தான் நாராயண தத்துவம். அவர் மனத்தை ரெப்ரசன்ட் பண்றார். இந்த காக்கும் கடவுள்ன்றவர் யார, விஷ்ணு யாரை ரெப்ரசன்ட் பண்றார், மனத்தை ரெப்ரசன்ட் பண்றார். சிவம் எதை ரெப்ரசன்ட் பண்றார், ஒவ்வொரு தோன்றியதுள்ளது எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றது பார், ஒரு 24 மணி நேர சைக்கிள்லயே நீ ஆழ்ந்த உறக்கத்துல பிரபஞ்சத்தோட சேர்த்து நீ இல்லாம பிறப்பார் அப்படின்ற அழிவை, அழிவனுடைய தத்துவத்தை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். உதிக்கிற இடத்துல காத்தால உதிக்கிற இடத்துல நான் உதிக்குது இல்ல, பிறக்குது இல்ல, உங்களுக்குள்ள நான் பிறக்குதா இல்லையா, நான் என்னுடைய குரூப் பூரா உலகமாவும் நீங்களாவும் பிறக்கிறது இல்ல கர்ம கணக்கு. அதை வந்து பிரம்மா பண்றாரு. அகங்காரத்தினுடைய வித்து வந்து பிரம்மா, அது ஒண்ணு ஒண்ணுக்கும் இந்த தெய்வங்கள் சரிங்களா. இப்படி நீங்க பிறப்பிறப்பெல்லாம் மகேசன் சரணமே சார்வர் தம் சார்புடுதான் சாவுற்றார். இட் கம்ஸ் டு எண்ணம் தான், அதுக்கப்புறம் சருது மாதிரி வரும். உடம்ப பத்தி எல்லாம் என்ன வரும்,
உடம்பகத்தையும் மாத்திரம் இல்ல, சகல விஷயங்களுக்கும் கர்த்தா இருக்க மாட்டான். ஆனா விஷயங்கள் வந்து எரிஞ்ச கயிறு போல இருக்கும். நீங்க எரிஞ்ச கயிறுன்னு தெரியும், அப்படி தொட்டு பஸ்மத்தை தொட்டீங்கன்னா அந்த அந்த இது கூட போயிடும். அதனால என்ன பண்ணுவீங்க, நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்ட ஃபேனு ஏற்கனவே ஏதோ ஒரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியினுடைய சக்தியினால சுழல விடப்பட்டு அது சுழல் கொண்டிருக்கிறது இல்ல, அது போல வந்து கர்மங்கள் எல்லாம் கர்த்தா இல்லாமல் நடக்கும் பொழுது அங்க கர்த்தா இல்லைன்னா கர்த்தா யாரா இருக்க முடியும், பரம்பொருளாதான். அது சாவெண்ணம் சார்வரோ, அது மாட்டுக்கு அதுவும் ஒரு எண்ணம் தான். உடம்பு வந்து ஒரு எண்ணம், சினிமால பாக்குற ஒரு ஒரு கேரக்டர், ஒரு காட்சி. யாரு? நானே. நான் வந்துட்டு இருக்கோம், நான் இருக்கும், என்னுடைய எல்லாம் இருக்கும். ஆனா ஓனர் இருக்க மாட்டான், டூயர் இருக்க மாட்டான். இதுதான் ஆக்சுவலா மரணம் வந்து அற்புதமா, மரணம் சம்பவித்துக் கொண்டே இருக்கின்றது. மரணத்தையும் ஜனனத்தையும் பிரிக்கவே முடியாது. ஒரு செல்லு உற்பத்தி ஆகிற செகண்ட் வந்து இந்த நொடிகள்லாம் கிடையாது, நானோ செகண்ட்லாம் கிடையாது. பிரம்மாண்டத்துல வந்து அது நடத்துறது, பிரம்மாண்டமா இருக்கிற பொது மனம் வந்து நம்ம உயிரை வந்து வாசனை பதிவுகள்னால வைத்துக் கொண்டிருக்கின்றது, சரிங்களா? சோ இவ்வளவே இந்த இத வந்து லீடு 50 போட்டு விடுவோம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியதே இதுதான். என்ன? மரணம், பிறப்பு, பிறப்பு இறப்பு, இது ரெண்டுமே வந்து 5 கோஷங்கள்ல வந்து ஓயாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல வந்து முக்கியமா இந்த பிறப்பிறப்புகளுக்கு காரணமா இருக்கிற அறியாமைக்கு நீங்க பண்ண வேண்டியது சரண்டர், சரணாகதி. எத்த சரணாகதி பண்ண போறீங்க? உங்களுடைய நான் உணர்ச்சியாக இருக்கும் பொழுது. அது உங்களுடைய உணர்ச்சி இல்லை அப்படின்னா பொறுப்பத்தை தனம் இல்லை. அந்த நான் வந்து நீங்க கிடையாது, ஆனா உணர்ச்சி வந்து ஏதோ ஒன்று செய்யப்பட வேண்டும். அது பழைய கணக்கு, ஆஃப் பண்ணப்பட்ட ஃபேன். அதனால வந்து இது உணருதல், உணருதல் நடந்த பிறகு அதே தேகம்தான் இருக்கும். பின்னாடி எல்லாம் தலைக்கு பின்னாடி ஒளி வட்டம் எல்லாம் தெரியாது, ஞானம் அடைஞ்சா தனியா என்னவோ மாறிடாது. ஆனா 5 விதமான உரைகளும் வந்து குடம் போடப்பட்டு பொன்னாய் மிளிரும். ஸ்தூல தேகம் கூட அற்புதமான இதுவோட இருக்கும், பொன் போன்று துலங்கும். அதனால எல்லா விதத்திலையுமே மேன்மை, எல்லா விதத்திலையுமே வந்து மங்களமான முடிவு இது. அததான் இப்பேற்பட்ட பாட்டை கொடுத்துருக்க. இதுக்கு நான் வந்து ஒரு ஆன்ம விஞ்ஞானம் அகத்துறல் திரட்டில வந்து கடவுள் விஞ்ஞானம்ன்ற அதிகாரத்துல 52 பாட்டு அதை எழுதி போட்டிருந்தேன். இன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் மெசேஜா அதை போட்டிருந்தேன். காலமதை இறப்பில் காட்டி காலமானார் என வாகாய் சொன்னதை உணர். நம்ம இப்போ ஒரு செயல்கள் பண்ணும் பொழுதே அந்த உணர்ச்சி வந்து நம் உடலாக மாற்றி அந்த உடலுக்கு ஏதோ ஒரு நோக்கம் கொண்டதாக செய்பவனாக அதை நினைக்க வைத்து மயக்கி காலமா அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். எல்லா எக்ஸ்பீரியன்ஸா அனுபவங்களா ரிஜிஸ்டர் பண்றோம். ஆன்ம ஞானம் அடையாடி என்ன ஆகும்? தேர் வோன்ட் பி எனி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். அப்படியே ஆப்போசிட் சைட் போகும், லைட்டா போவீங்க. என்லைட்டன்மெண்ட்னா என்ன அர்த்தம்? வெயிட்லெஸ்ஸா போறது, வெயிட்டே இல்லாம போறது. அததான் இங்க குறிப்பிட்டிருக்கேன் நான். காலமதை இறப்பில் காட்டு, இங்க இறந்தவர்களை தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவாங்க? காலம் ஆயிட்டாங்க. அது என்னது காலம்? இப்போ எனக்குள்ள வந்து இந்த வார்த்தை வெளியில வந்து வாக்கா வரத்துக்கு முன்னாடி உணர்ச்சியில வந்து நேரடியா அந்த பரம்பொருள் உணர்ச்சியை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து வெளில வந்து உங்க காதுகள்ல போ, எல்லாம் காலம் ஆகிட்டே இருக்கு. காலம்ன்ற ஒரு பொய் வஸ்து. ஏன்னா வந்து இங்க வந்து தனியாக பிறந்தவன்ற ஒரு அருகதைய ஒரு சொல்லுக்கு கூட கிடையாது, ஒரு எண்ணத்துக்கு கூட கிடையாது, ஒரு உணர்ச்சிக்கு அடியோட கிடையாது. உணர்ச்சியா தான் பிரபஞ்சமே இருக்கிறது. பாக்டீரியாலேருந்து அணுக்கள்லேருந்து 3 விதமான சத்துவ ராஜச தாமச குணங்கள் தான் இந்த மனமாக இருந்து பொது மனமாக பிரபஞ்சத்தையே தன்னுக்குள் பதிச்சு ஒவ்வொரு செகண்டும் எப்படி விட முடியும்? சோ டெம்பரரி தான் எல்லாமே. ஒரு எண்ணம் வந்து டெம்பரரி, ஒரு உணர்ச்சி டெம்பரரி. அது வரும்பொழுது அம்மயமா ஆடிடுறீங்க, ஆடி போயிடுறீங்க. சரண்டர் பண்ண பண்ணா என்ன ஆகும்? போயிடும்.
அதனாலதான் கால மாதல கூட நம்ம கத்துக்கணும். எல்லாமே மனத்துடைய சேட்டைங்க, தோன்றுதல் அதாவது உயிர்த்தல் கூட, அதாவது நீங்க ஒரு நினைவுக்கு எழுந்துக்கிறது கூட, ஒரு உணர்ச்சிக்கு எழுந்துக்கிறது கூட, எழுந்துக்காம தூங்கிட்டு இருக்கிறது கூட, எல்லாமே தோற்றம், தூக்கம் கூட தோற்றம். தூங்கிட்டு இருந்தவர் வந்து இப்ப உணர்ச்சி வசப்பட்டு எழுதுகிறார், பேச போறாரு, நினைக்க போறாரு, செய்ய போறாரு. சோ எல்லாம் காலம். ஏன்னா நம்ம உடலா நம்மளை நான் நினைக்க வைக்கும் பொழுதே எல்லாம் வந்து டைம்ன்ற ஒரு மிஷின்ல ரேஷியல் மெமரி போல பதிந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் இப்போது பேசுவதெல்லாம் நினைப்பதெல்லாம் புதிதே அல்ல, பிரபஞ்சமே புதிதல்ல, நம்மளது மாத்திரம் புதிதா? சோ இறப்பு கூட ஆல்ரெடி இன்க்ளூட், அது பொய் இறப்பு. உடம்புக்கு சாதல் பொய், அதை நேரடியாக தூக்கம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. விட்ட இடத்திலேருந்து அடுத்த நாள் அதே பிரச்சனைகளோட நம்ம எழுந்துக்கிறோம்னா ஒரு பாஸ் பீரியட் மாதிரி அதே தேகத்துல நம்ம இறந்து கிடக்கும் தூக்கத்துல. இப்ப வேற தேகம், அந்த தேகமும் எங்கேயும் இல்லை. இப்ப அந்த தூக்கத்துல இறக்குறதே என்ன, செல் எல்லாம் மனத்திலேருந்து செல் மெமரி எல்லாம் கூட போயிடுது. கம்ப்ளீட் ஆழ்ந்த உறக்கத்துல என்ன ஆயிடுது, கம்ப்ளீட் பிரபஞ்சமே கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சிடும், பரம்பொருள்ல போய் ஒடுங்கி நிக்குது. அப்படின்னா இப்போ வாழும் பொழுதே பரம்பொருள்லயே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், பரம்பொருள் தன்மைக்கு தானே பிராக்டிஸ் பண்றோம், அதுதானே ஆன்ம ஞானம். சோ ஒவ்வொரு க்ஷணமும் காலம் அதை இறப்பில் காட்டி காலமானார் என வாகாய் சொன்னதை உணர் அப்படின்னு ஒரு ஒரு செய்யுள் எழுதியிருக்கேன். பூமி வாழ் அனைத்து உயிர்களும் காலம் எறப்படுகின்ற ஒரு பொய்ப்பொருளேதான் பிறப்பு வாழ்வு இறப்பு என்று யுகங்கள் தோறும் உருமாறி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றன என்பதை உணர்த்த தமிழ் மொழியில் நமது முன்னோர்கள் ஒருவர் மரணமடைந்ததை கூட காலமானார் என்று குறிப்பிட்டு காலத்தின் பொய்த்தன்மையும் நமக்கு நன்கு எடுத்து உரைத்துள்ளன. எங்கெல்லாம் வந்து உருவம், நம்ம நினைப்பு வந்து அன்னமய கோஷம் வரைக்கும் வச்சுட்டு இருக்கு. ஒரு எண்ணம் வந்துதானே என்ன, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி என்ன, வந்துடுறேன்னு சொல்லப்படுறது வந்து அறிவம்சம், பரம்பொருளுடைய அறிவம்சம். உனக்கு சேஷ்டிக்கிறதுக்கு எங்க நீ வந்துடுறேன்னு சொல்றவங்க வந்து தூக்கத்திலேயே போல, வந்துடுறேன்னு ஏன் சொல்லல, நினைக்க கூட ஏன் நினைக்கல. சோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்றது பேரறிவு அம்சம், நான் வந்துடுறேன் நான்ன்றது பேரிருப்பு அம்சம். அந்த வந்துடுறேன்றது மூலமாக ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறது ஆனந்த அம்சம். சச்சித் அம்சம் ஒவ்வொரு நினைப்புலையும் இருக்கு, ஒவ்வொரு உணர்ச்சியிலையும் இருக்கு. அது வந்து லாபகமா என்ன பண்றது, ஒரு உடல் தோற்றத்தை நானா அபிமானிக்கும் பொழுது காலம்னு ஒண்ணு போட்டுக்கிறது. காலம்னா என்ன, ஒரு நினைப்பே வந்து பழைய பதிவுலேருந்து வர்றதே வந்து ஏன் பழைய, பழையன்னா என்ன அர்த்தம், ஓல்டு. ஓல்டுன்னா என்ன, ஏன் ஓல்டு, பிரபஞ்சமே ஓல்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவாடிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவே இந்த விஞ்ஞானம். அதைதான் வந்து இந்த செயலில் கொடுத்துருக்கேன். சோ இன்றைக்கு வந்து நாம் இதை பார்த்தோம், இத்துடன் வந்து முடித்துக் கொள்வோம். கேளுங்கள், உங்களுக்கு என்ன நல்ல சந்தேகங்கள்லாம் இருக்கும், நம்ம அன்பர் இவர் நம்ம மாரியப்பன் அவர்களை தொடர்பு கொண்டு அவர் மூலமாக உங்களுடைய அனைத்து சந்தேகங்கள் விளக்கங்கள் என்ன தேவையோ எல்லாவற்றையும் நாம் பார்ப்போம். இதை வந்து நம்ம வந்து சகஜமாகவும் சாஸ்வதமாகவும் நமக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை வந்து இந்த லீடா நான் போட்டு சதா இந்த மெய்ப்பொருளை தேடும் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குறை இல்லை. நான் என்னுடைய அழிக்கணும்னாலே உள்ளதான் வரணும், உள்ள வந்தவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக விடுதலை உண்டு, மோட்சம் உண்டு. இது வந்து பரமசத்தியம். தைரியமாக இருங்கள், தைரியமாக தொடர்ந்து முன்னேறி உள்ளே சென்று கொண்டே இருக்கும். உங்களுடைய எந்த அனுபவங்களையும் எதுவா இருந்தாலும் குழப்பங்கள் அனைத்தையும் சந்தேகங்கள் அனைத்தையும் அவருக்கு தெரிவித்து அவருடன் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொண்டு தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். நாளைக்கு சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கங்கள், ஆசீர்வாதம்.